பகவத் பாதை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு செஷன்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து ஒரு ரீகேப் மாதிரி கொடுக்கலாம்னு தோணுச்சு. நிறைய பேர் வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கொஞ்சம் காமிங்க. எவ்வளோ பேர் வந்து நம்ம இந்த இதுல வந்து ஒரு புதுசா பரிச்சயமா ஆயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு, சோ தட் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரியாக்ஷன் அப்படிங்கிற இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி காமிக்கலாம் அல்லது தம்ஸ் அப் காமிக்கலாம், அதாவது கொஞ்சம் ரீசண்டா புதுசா இந்த பாத்ல வந்துட்டு இருக்கிறவங்க. ஓகே, சோ பிரிட்டி மச் ஓகே, எல்லாருமே ஃபெமிலியரான பீப்புள் தான் இருக்கோம் நம்ம இந்த குரூப்ல. சோ கொஞ்சம் ரெப்படிஷன் மாதிரி இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசா வந்தவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இப்போ நம்ம நம்ம கான்டெக்ஸ்ட் எங்க, நம்ம நம்ம மேப்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு லைஃப்ல அப்படிங்கும்போது நமக்கு என்ன விதமான ஒரு தேடலோ இதுவோ இருக்காது. ஆனா இப்ப ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்ம சந்திக்கிறோம், ஒரு இழப்பையோ ஒரு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது, அப்போ நம்ம வந்து ஒரு மாதிரி முடங்கி போன மாதிரி ஆயிடும். உடல்நிலையா இருக்கலாம், அல்லது நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டடா இருக்கலாம், அந்த மாதிரி அல்லது பிசினஸ்ல ஒரு லாஸா இருக்கலாம். சோ என்ன மாதிரி சூழ்நிலையை சந்திக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசு வந்து சந்தோஷப்படுது அல்லது வந்து துயரப்படுது. அப்ச்ராக்டா இல்லாம சாதாரணமா பார்த்தோம்னா இப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம சந்தோஷமா இருக்கும், நமக்கு பிடிக்காத மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு ஒரு கோபமோ மனத்தாங்களோ அந்த மாதிரி ஏற்படுது. சோ இப்ப எனக்கு என்ன விதமான விஷயங்கள் பிடிக்கிற மாதிரி நடக்குது அப்படிங்கிறதும், இப்போ ரமேஷ்க்கு வந்து என்ன விஷயம் பிடிச்ச மாதிரி நடக்குது அப்படிங்கிறதோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து இர்ரெலவென்ட். ஏன்னா அவங்க அவங்களுக்கு பிடிச்சது நடந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம், பிடிக்காதது நடந்தா நமக்கு வந்து வருத்தப்படுவோம். இவ்வளவுதான், இதுதான் வந்து சிம்பிள், நம்ம மனசு இப்படிதான் வேலை செய்யுது. சரி, அப்போ சப்போஸ் அந்த சிச்சுவேஷன்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ்ல லாஸ் சொன்னோம் இல்லையா, அது சரியாயிடுது, நம்மளோட ரிலேட்டிவ்க்கு வந்து ஹெல்த் சரியாயிடுது, நம்ம வந்து ஒரு இன்டர்வியூல வந்து நமக்கு வந்து வேலையே கிடைக்காம இருந்தது வேலை கிடைச்சிருச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சந்தோஷப்படுவோம். சோ சிச்சுவேஷன் வந்து நமக்கு விரும்பின மாதிரி அமைஞ்சா நம்ம சந்தோஷப்படுறோம், விரும்பாத மாதிரி இப்ப நம்ம இன்டர்வியூக்கு போய் ஜாப் கிடைக்கல அப்படின்னா வருத்தப்படுவோம். சோ சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம மனசு வந்து சந்தோஷமாவும் மாறிக்குது, கஷ்டப்படவும் செய்யுது. அப்புறம் திருப்பி நம்மளுக்கு இப்ப செலக்ட் ஆகலன்னு நினைச்சிட்டு இருந்தோம், பட் அதுக்கப்புறம் ஒரு கால் ஃபார் லெட்டர் வருது, நம்ம செலக்ட் ஆயிட்டோம், அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுவே சந்தோஷமாயிடுது. சோ நம்ம சந்தோஷமா ஆயிக்கிறதுக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, சூழ்நிலைகள் வந்து மாறும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சரி, இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சூழ்நிலையில வந்து இருக்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, நாம விரும்பக்கூடியது இருந்ததுன்னா, இப்போ நம்ம எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு நான் விரும்பினேன் அப்படின்னா அதே மாதிரி சூழ்நிலையும் அமைஞ்சிச்சுன்னா நான் சந்தோஷப்படுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கிளாஸ்ல இருக்கோம், டீச்சர் வந்து கேள்வி கேட்கறாங்க, ஐயோ ஐயோ என் பேரை கூப்பிடக்கூடாதே கூப்பிடக்கூடாதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது மிஸ் வந்து சாக் பீஸ் வந்து தலையில தூக்கி போட்டு எந்திரி ஹேமா பதில் சொல்லு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு நான் விருப்பப்படல ஆனா அது நடந்துருச்சு அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. சோ இது ஏன் நான் ரிப்பிட்டேட்டிவா சொல்றேன் அப்படின்னா, நமக்கு என்ன பிடிக்குது பிடிக்கலங்கிற பொறுத்து சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி அமையும் பொழுது நம்ம வந்து ஒண்ணு ஹாப்பி ஆகிறோம் இல்ல அன்ஹாப்பி ஆகிறோம், இதுதான் வந்து பாட்டம். சோ இப்போ சம்டைம்ஸ் சிச்சுவேஷன் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. அப்போ சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல்ல டோட்டலா கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ நமக்கு என்ன விருப்பப்படுறோம் என்ன விருப்பப்படலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னு நினைக்கிறோம். சில சமயம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு தெரியுது, ஆனா ஆக்சுவலா நம்ம இப்போ சில சமயம் சில பேர்லாம் பார்த்தாலே வந்து நமக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும், சில பேரை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு நம்ம கனெக்ட் ஆகும். அப்போ அது நம்மளுக்கு உள்ள வந்து என்ன இருக்குங்கிறது வந்து நமக்கு தெரியல, ஏன்னா நம்மளோட விருப்பு வெறுப்பு எல்லாமே வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் இருக்கு, அடிமனதுல தான் இருக்கு, நமக்கு அது கான்சியஸா வரும்போது தான் நமக்கு தெரியுது. சோ இந்த சப்கான்சியஸ்க்குள்ள என்ன இருக்குங்கிறதும் நமக்கு தெரியல. சோ சப்கான்சியஸ்ல இருந்து என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது நம்ம சப்கான்சியஸ் மைண்டு என்ன மாதிரி ஒரு உணர்வுகளோ ஒரு எண்ணங்களையோ கொடுக்குமோ அது வந்து நம்ம கான்சியஸ் ஆகும்போது தான் நமக்கு தெரியுது. சோ சூழ்நிலையும் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல என்னதான் இருக்கு கம்ப்ளீட்டா என்னதான் இருக்கு சரக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, அதனாலதான் அது சப்கான்சியஸ் அன்கான்சியஸா இருக்கு இல்லையா. சோ அப்போ
ஆடியோ கிளியராவே ஆடியோ கிளியரா இல்லையா? இருக்கு ஹேமா. ஆடியோ கிளியரா இல்ல, ஏன் கேளுங்க மற்றவங்களுக்கு. ஓகே, ஆடியோ ஆடியோ கிளியரா இல்லையா? இருக்கு இருக்கு, ஆடியோ ஓகே கிளியரா தான் இருக்கு. ஓகே ஓகே, மேபி கொஞ்சம் நான் வீடியோ ஆஃப் பண்றேன், ஆர் மேபி லேக் ஆகுதா ஸ்ரீவித்யா? லேக் ஆகல இன்னைக்கு, லேக் ஆகல. ஓகே ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ நாராயணசாமி. ஓகே, ஸோ நம்ம நான் நெக்ஸ்ட் டைம் ஒரு பிபிடி ஸ்லைட் மாதிரி போட்டு நான் வந்து ஷேர் பண்றேன், ஸோ தட் இட்ஸ் ஈஸி. ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளா நம்ம சப்கான்ஷியஸ்ல தான் நம்மளோட இயல்புகள், நம்ம நேச்சர் இருக்கு, நமக்கு அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம சூழ்நிலை சிச்சுவேஷன். ஸோ சூழ்நிலை ஒன்னொன்னும் அதுதான் வந்து ஸ்டிமுலண்ட், அது அதுதான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. என்ன மாதிரி வந்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளேந்து வந்து நம்ம இயல்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம லைஃபே இவ்வளவுதான், நம்ம சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்றோம், நம்ம இயல்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வெளியில வருது. ஸோ இப்போ நமக்கு அது பிடிச்ச மாதிரி அந்த சிச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா நம்ம வந்து ஹாப்பியா இருக்கும், பிடிக்காத மாதிரி இருந்தா அன்ஹாப்பியா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அப்ப அதைத்தான் நம்ம அனுபவம்னு சொல்றோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றோம். ஸோ இப்போ சப்போஸ் நமக்கு வந்து ஒரு சூழ்நிலை வருது, நம்மளுக்கு ஏதோ ஒரு இயல்புனால நமக்கு அது பிடிக்காத மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு பிடிக்கிறது இல்ல. சோ நம்மளுடைய விருப்ப வெறுப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இந்த வேர்ல்ட. ஆனா நம்ம எக்ஸ்பீரியன்சஸையே நம்ம வந்து நம்ம விரும்புற மாதிரி விரும்பாத மாதிரி வச்சுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து எவ்வளவுதான் அடுத்தவன் வந்து கடுப்பு ஏத்தினாலும் நம்ம வந்து அப்படியே பொறுமையா அப்படியே ஒரு நிதானமா ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கணும்ன்றதுதான் நம்மளோட விருப்பம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கணுங்கிறது விருப்பம். ஆனா அந்த மாதிரி ஆட்கள் வரும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து கோபம் வருது. நம்ம அதை வெளிப்படுத்துறமா வெளிப்படுத்த முடியலையாங்கிறது அடுத்த பிரச்சனை, பட் நம்மளுக்கு கோபம் வருது, நம்மளுக்கே தெரியாம கோபம் வருது. சோ நம்ம விருப்ப வெறுப்புக்கு ஏத்த மாதிரி அனுபவங்கள் வரும். ஆனா வரக்கூடிய அனுபவங்கள் நான் விரும்புற அனுபவங்களாவே வரணும் அப்படின்னு நம்மளால வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா பிராக்டிக்கலா நமக்கே தெரியும், எல்லா விதமான அனுபவமும் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. ஏன்னா இப்போ சப்போஸ் நமக்கு வந்து விரும்புற அனுபவம் தான் வேணும் அப்படின்னு நம்மளுக்கு சூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்ல அனுபவம் தானே வரும். எப்பயுமே வந்து நம்ம நல்ல அனுபவத்தை தான் தேர்ந்தெடுப்போம், அதுதான் வரணும் அப்படின்னு நினைச்ச மாதிரி வர முடிஞ்சது அப்படின்னா அதுதான் வந்துட்டு இருக்கும். பட் அது வரலங்கிறதே அது பிராக்டிக்கலா யதார்த்தமா நம்ம பாக்குற உண்மை. சோ இப்ப நம்ம விருப்ப வெறுப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுபவங்கள் வருது, இதுதான் இயற்கை அப்படின்னு நம்ம ஓரளவு புரியுது. பிடிச்சவங்களை பார்த்தா சந்தோஷப்படுவோம், பிடிக்காதவங்களை பார்த்தா கடுப்பாவும், அவ்வளவுதானே, இது சிம்பிள் மேத். ஆனா இது இயற்கை தான் அப்படின்னு அந்த அனுபவங்களை நம்ம வந்து இயற்கையா எடுத்துக்க முடியல, நம்மளால ஈஸியா எடுத்துக்க முடியல. இப்ப நான் எதையாவது ஒண்ணு தொலைச்சேன்னா எனக்கு அப்செட் ஆவேன், நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து சம்பாரிச்சது காணாம போச்சு, யாரோ பிக் பாக்கெட் அடிச்சு போயிட்டாங்கன்னா நான் பயங்கரமான ஒரு அப்செட்ல தான் இருப்பேன். ஆனா அந்த அப்செட்ல இருக்கும்போது நமக்கு வந்து அது அது பிடிக்க மாட்டேங்குது, நமக்கு கோபம் வருது. ஒண்ணு தொலைஞ்சு போனா இப்படிதானே இருப்போம், இதுதானே நேச்சுரல் அப்படின்ட்டு நம்ம இருக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா அதுவுமே இயற்கையா நமக்கு அந்த அந்த மாதிரி அப்செட்டா இருக்கிறதுமே பிடிக்கல, அதுவுமே இயற்கையா வருது. சோ இந்த மாதிரி வந்து நம்ம சூழ்நிலைய மாத்த ட்ரை பண்றோம். இப்ப இந்த இந்த வேலை பிடிக்கலன்னா வேற வேலை மாத்த ட்ரை பண்றோம், இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கலன்னா வேற எது மாத்த ட்ரை பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு சிச்சுவேஷன்ஸ நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்றோம். அப்போ சில சமயம் தீர்வுகள் கிடைக்குது. இப்போ சிச்சுவேஷன்ஸ மாத்தவே முடியலங்கும் போது என்ன என்ன பண்றோம்னா, நம்ம நம்மளோட இயல்புக்கு தகுந்த மாதிரிதான் இது வந்துட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம இயல்புகளையும் நம்மளால மாத்த முடியுமா, நமக்கு அது என்ன இருக்குன்னே தெரியாது. அப்போ இங்க என்ன பண்றது அப்படிங்கும் பொழுதுதான் இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கும் இப்போ இதெல்லாமே நம்ம உணர்றோம் இல்லையா, இது எல்லாமே உணரக்கூடியது, இந்த அனுபவங்கள் உணரக்கூடியதுதான் கான்சியஸ் மைண்ட். நமக்கு என்னெல்லாம் கான்சியஸா தெரியுதோ அதுதான் கான்சியஸ். ஒரு சூழ்நிலையில இந்த சப்கான்சியஸ் மைண்டு கிரியேட் பண்ணுன ஒரு ரியாக்ஷனுக்கு பேரு தான் கான்சியஸ் மைண்ட். சோ கான்சியஸ் மைண்டே ஒரு ப்ராடக்ட், ஒரு ரியாக்டிவ் அவுட்கம், அவ்வளவுதான் நம்ம சிச்சுவேஷனுக்கும் சப்கான்சியஸ். ஸோ இதுதான் கான்சியஸ் மைண்ட். நம்ம நம்ம எதை உணர்றோமோ, எப்படி வந்து ஃபீல் பண்றோமோ, எப்படி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அது கான்சியஸ். ஸோ இப்போ நம்ம கான்சியஸ் மைண்ட்ல தான் வந்து எனக்கு இந்த அனுபவம் பிடிக்கல பிடிக்குதுன்னு நம்ம போராடுறோம். ஸோ இப்போ காலங்காலமா இந்த ரெண்டுத்துக்கும் இடையில தான் வந்து ஒரு உராய்வு ஏற்பட்டுட்டே இருக்கு. நமக்கு ஒரு துக்கமோ கோபமோ வருது, அது இந்த கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ஃபீல் பண்ணும்போது அது வராம இருந்திருக்கணும் அப்படின்னு அதை நினை. அப்போ இந்த கான்சியஸ் மைண்டுக்கும் சப்கான்சியஸ் மைண்டுக்கும் எப்படி வந்து ஒரு சுமூகமான ஒரு
ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா நமக்கு தெரியுது சிச்சுவேஷனை மாத்திட்டே இருக்க முடியாது. அதே மாதிரி இயல்புக்குள்ள என்ன இருக்கு இல்லைங்கிறது, ஃபுல் சரக்கு என்ன இருக்கு இல்லைங்கிறதும் நம்மளால வந்து இது பண்ண முடியாது. சப்போஸ் இப்ப நம்மளுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 விஷயம் இருக்கு, அப்படின்னாவது அதை உட்காந்து அதை ஏதாவது மாத்துறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம். இப்ப அந்த மாதிரி உள்ள அதுவும் வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம். சோ இதுக்கு நடுவுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது பார்த்தா அதுதான் அந்த ஃப்ரிக்ஷன், உராய்வு. சோ அதுக்குதான் காலங்காலமா அந்த சமாதானம் கொண்டு வர்றதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட சில விஷயங்கள் தான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ரிலீஜியனா இருக்கட்டும், நம்மளோட ஒரு பிலீஃப் சிஸ்டமா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, சரி இது சரியாயிடும் அப்படின்னு சில பேர் சொல்ற ஆறுதல் வார்த்தையா இருக்கட்டும், இல்ல ஒரு தெரப்பியா இருக்கட்டும், கவுன்சிலிங்கா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு நம்ம வந்து ஒரு மெடிடேஷனா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அந்த நம்ம நடுவுல வந்து இந்த சப்கான்சியஸ்க்கும் கான்சியஸ் மைண்டுக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்மூத்னஸை கொண்டு வர்றதுக்காக வேண்டி நம்ம நிறைய பிராக்டிசஸ் பண்றோம். ஸோ இப்போ அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கானா, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நமக்கு வந்து ரொம்ப அந்த பிரச்சனையில ஸ்டக் ஆகும்போது நம்ம 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 ஹெல்த்தும் பாதிக்கும் போது நம்ம எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும் பொழுது, அப்போ அந்த மொடாலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு கை கொடுத்து கொஞ்சம் தூக்கி விடுது. ஓகே நீ வந்து ரொம்ப அப்படியே ஸ்டக் ஆகி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கை கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பஜன் பண்றோம், ஜபா பண்றோம், ஜபம் பண்றோம், அல்லது வந்து நம்ம ஸ்லோகம் சொல்றோம், அப்போ மனசு அமைதியாகுது இல்லை, ஒரு சாந்தமாகுது. அப்போ நம்ம அந்த அந்த ஒரு துக்கமான விஷயத்தையே தூக்கி சுமக்காம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அப்படி அந்த கொஞ்சம் ரிலாக்ஸ், அப்ப நம்ம வெயில நடந்து போறோம், ஒரு மரத்துக்கு அடியில நிழல் வந்தோன்னா எவ்வளவு சுகமா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, சுகமா இருக்கு அந்த நிழல், அது இல்லைன்னு சொல்லல, ஆனா நம்ம பயணத்தை தொடர வேண்டியதா இருக்கு. அப்போ அந்த நிழல்ங்கிறது அந்த நடுவுல நமக்கு அந்த கிடைக்கிற ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு டெம்பரரியா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பஜன்லயே இருக்க முடியாது, பூஜையிலே இருக்க முடியாது இல்ல, நம்ம அதுல இருந்து வெளியே வந்துதான் ஆகணும். மெடிடேஷன்லயே இருக்க முடியாது, மெடிடேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஆனா அதுலயே இருக்க முடியாது. அப்போ அதுல இருந்து வெளியே வந்து நம்ம அந்த பிராக்டிக்கலா ரியாலிட்டியில யதார்த்தத்துல விழுகும் பொழுது திருப்பி நம்ம பிரச்சனையில, நோ மேடம் நாங்கெல்லாம் எங்கேயும் போல, இங்கேதான் வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அப்போ என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏதோ அந்த விஷயத்த டீல் பண்றத போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி கூட சம்டைம்ஸ் தோணுது. ஆனா நம்மளால அதே விகரோட நம்மளால ஃபுல் ஃபிளஜா அதை ஹேண்டில் பண்ண முடியல, நம்மளுக்கு அந்த ரிலாக்ஸேஷனும் தேவைப்படும். சோ இந்த எல்லா விதமான ரிலீஜனா இருக்கட்டும், நம்மளுடைய மெடிடேஷன் ப்ராக்டிஸஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டியா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு சும்மா நம்ம ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷனா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேட் பண்ணிட்டு வர்றது, ஒரு ஒரு நம்ம வந்து நம்ம கஷ்டங்களை சொல்றதோ, இல்ல வந்து நம்ம போயிட்டு ஒரு காலார வெளியில நடந்துட்டு வந்து ஒரு யூனோ ஒரு மூவி பார்க்க போறோமோ, இல்ல நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்கிறோமோ, ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்ம மைண்ட் வந்து அந்த பிரச்சனையே தூக்கி சுமக்காம கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும், அப்போ நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஆனா திருப்பி நம்ம அதே இடத்துலதான் பேக் டு ஸ்கொயர் ஒன்ங்கிற மாதிரி வந்து வர மாதிரி. சோ இப்போ இங்க என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா 24/7 நம்ம வந்து தியானத்திலே தபத்திலே தபத்திலே நம்ம பஜன்லயே இருக்க முடியாது. அப்பதான் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஒரு லாஜிக்கலா நம்ம மைண்ட் வந்து ஒரு இது மேனிபுலேட் பண்ணுது. சி நீ வந்து கொஞ்ச நேரம் அந்த மாதிரி இருக்கும் போதே உனக்கு இவ்வளவு ரிலீஃப் கிடைக்குது இல்ல, சப்போஸ் உனக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து நீ இன்னும் நிறைய ஜபம் பண்ண, இன்னும் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண, அப்போ அந்த மைண்ட் செட்டை வந்து நீ வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் இருக்கக்கூடியத 1 hour மாத்து, 1 hour இருக்கக்கூடியத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இட் வில் பிகம் அவர் செகண்ட் நேச்சர். நம்ம அதே ஸ்டேட் ஆஃப் மைண்டை மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நம்மளால நம்ம பிரச்சனைய சால்வ் பண்ண முடிஞ்சிரும்ல அப்படின்னு நம்ம லாஜிக்கலா திங்க் பண்றோம். அது லாஜிக் மாதிரிதான் தெரியுது. அதனால அதை கண்டினியூஸா நம்ம அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ராப்ளமோட இன்டென்சிட்டியே தெரியாம இருக்கலாம், ஆனா ப்ராப்ளம் சால்வ் ஆகுமானா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. அதே மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா கூட அது மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா விதமான ஒரு அனுபவங்களுமே உடல் உணர்வா தான் நம்ம வந்து உணர்றோம். கான்சியஸ் மைண்டே வந்து நம்மளோட பாடி கான்சியஸ், ஏன்னா அந்த அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நர்வ்ஸ்ல நடந்து நம்ம நம்ம பாடியில தான் ஃபீல் பண்றோம். அப்போ அதுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. அப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, முதல்ல பாடியை ரிஜெக்ட் பண்ணும். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணினாலும்
நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்ம வந்து ஒரு இந்த பாதுகாப்பு வளையம் கோல்கேட்டுக்கு வரும்ல, அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையத்தை தான் நம்ம போட்டுக்கிறோமே ஒழிஞ்சு ஆக்சுவலா ப்ராப்ளமா நம்ம கான்ஃபரண்டே பண்ணல, நம்ம டீல் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ எவ்வளோ நாள் ஆனாலும், எவ்வளோ மாதங்கள் ஆனாலும், எவ்வளோ வருடங்கள் ஆனாலும், அந்த பிரச்சனை நம்ம வந்து அன்டில் வி ஹேண்டில் இட் அது அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இல்லை இன்னும் அதை வந்து நிறைய குட்டி போட்டு பெருசாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம டெம்பரரியா உள்ளது ஒரு ரிலீஃப் கொடுக்குது, ஆனா அதையே பெர்மனண்டா ஆக ட்ரை பண்ணும்போது ஆக்சுவலா பார்த்தோம்னா அது ஒரு மந்த நிலை, தேக்க நிலையை தான் கொண்டு வருதுன்னு நமக்கு தெரியறதுக்கே சில சமயம் ரொம்ப வருஷம் ஆயிடும். அதனாலதான் வந்து அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. ஓகே, திருப்பியும் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற இடத்துலதான் இதை பெர்மனண்டா நம்ம சால்வ் பண்ண முடியுமா, சிச்சுவேஷனையும் நம்ம மாத்திட்டே இருக்க முடியல, நம்ம இயல்பையும் நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம கான்சியஸ் மைண்ட் வந்து அப்படி ஒரு அட்ராசிட்டியோட எடுத்து டாமினேட் பண்ணி நல்ல இயல்பா மாத்த முடியல அதனால. ஏன்னா இயல்புல என்ன இருக்குன்னே தெரியல அப்படிங்கும் பொழுது என்னதான் இதுக்கு சொல்யூஷன்? இந்த கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் ரெண்டுத்துக்கும் உள்ள ஃப்ரிக்ஷனை சால்வ் பண்றதுக்கு என்னதான் பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் நம்ம புரிதல் அதுக்குள்ள வர்றோம். புரிதல்ங்கிறது மட்டும்தான், நம்ம கான்சியஸ் மைண்ட்ல தான் பிரச்சனை. முதல்ல வந்து பிரச்சனை எங்கன்னு லொகேட் பண்றோம், சிச்சுவேஷன்னால கிடையாது. சிச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனால நமக்கு உள்ளே இருந்து ஒரு விஷயம் வெளியே வருது, அவ்வளவுதான். அதுவும் ஒரு எலிமெண்ட், பட் நம்ம நம்ம இயல்புக்குள்ளே இருந்து அந்த மாதிரி வருது. அதே மாதிரி நம்ம இயல்புதான் பிரச்சனை அப்படின்னு போயும் அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறதே நமக்கு வந்து தெரியாது. அப்போ நம்ம ப்ராப்ளமே பார்த்தோம்னா நம்ம கான்சியஸ் மைண்ட்ல தான் பிரச்சனை இருக்கு. ஏன் அங்கதான் இருக்குன்னு லொகேட் பண்றோம் அப்படின்னா, கான்சியஸ் மைண்டே வந்து என்னன்னா ஒரு பை ப்ராடக்ட், நம்ம சிச்சுவேஷனும் சப்கான்சியஸும் ரியாக்ட் பண்ணி வெளியில துப்பப்பட்ட ஒரு ஒரு பஃபர் ஏரியா மாதிரி தான் அது கான்சியஸ் மைண்ட். ஒரு ஒரு ரியாக்டிவ் அவுட்கம், ஒரு கான்சிக்வன்ஸ். அதுவே அது வந்து தன்னை வந்து ஒரு காஸ், அதாவது தான் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு கோபத்துக்கு காரணம் அப்படின்னு அதை நினைச்சுக்கிட்டு தன்னை தானே சரி பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இப்போ இந்த புரிதல் வந்து என்னன்னா, கான்சியஸ் மைண்ட்ல தான் பிரச்சனை இருக்குன்னு லொகேட் பண்றோம். ஏன்னா ஆக்சுவலா பார்த்தோம்னா கான்சியஸ் மைண்ட் வந்து நாம தான் அந்த மாதிரி ஒரு கோபத்தை கிரியேட் பண்ணிட்டோம், நாம தான் இந்த மாதிரி ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணிட்டோம், நாம தான் இந்த மாதிரி ஒரு காம உணர்வை கிரியேட் பண்ணிட்டோம்னு அதுவா நினைச்சுக்கிட்டு ஆக்சுவலா அதை கிரியேட் பண்ணது சப்கான்சியஸ். பட் அது தான் தான் நான் தான் கிரியேட் பண்ணிட்டேன்னு நினைச்சு தன்னையே தானே எதிர்த்து போராடுது. இப்ப நம்ம அந்த புரிதல்குள்ள வரும்பொழுதுதான் தெரியுது ஆக்சுவலா சப்கான்சியஸ்க்கு கான்சியஸ்க்கு கூட பிரச்சனை கிடையாது, கான்சியஸ் மைண்டே தனக்குத்தானே முரண்படுது. நான் ஏன் இதை கொண்டு வந்தேன், நான் வேற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம்ல, நான் வேற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம்ல இந்த மாதிரி. அப்போ கோபப்படுற மாதிரி ஒருத்தவங்க பேசினா கூட நான் வந்து அமைதியா வந்து இருக்கணும் தானே, அப்போ நான் என்னைய நானே வந்து நான் பண்படுத்திக்கணும், என்னோட இயல்புகளை நான் நல்ல இயல்புகளா மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்சியஸ் மைண்ட் வந்து என்ன நினைக்குதுன்னா, இந்த ஃபுல் இயல்புங்கிற அந்த ஒரு ஒரு விஷயமே தனக்கு கட்டுப்பட்ட ஒரு விஷயம்னு நினைச்சுக்குது. அப்போ அது வந்து எடுத்து ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இப்ப ஏன் நம்ம அந்த மாதிரி கான்சியஸ் மைண்ட் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா, அதை சொல்லி தப்பு இல்லை. இப்ப நம்ம உலகத்துல நம்ம நம்ம அனிமல்ஸ் விட நம்ம ஹியூமன் பீயிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம அந்த அறியும் மனம் இருக்கு, பகுத்தறிவு இருக்கு. அப்போ அதை வச்சுதான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் புறத்துலன்னு கூட இன்னும் நமக்கு டிமார்கேஷன் தெரியல. அதாவது நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு தேவையானத வந்து, இப்போ ஒரு சிங்கம் இருந்தது அப்படின்னா அதுக்கு பசிக்குது அப்படின்னா அந்த பசி உணர்வு வரும்போது போகும், வேட்டையாடும், கிடைக்கிறத சாப்பிடும், வந்து பேசாம ரெஸ்ட் எடுக்கும். அப்புறம் அடுத்து பசி வரும்பொழுது அது போய் திருப்பி வேட்டையாட போகும். ஆனா நம்ம வந்து நம்ம நமக்கு பசி வர்றது தெரியுது, நம்ம போய் ஏதாவது பண்றோம், அதே மாதிரி நாளைக்கும் பசி வரும்னு நமக்கு தெரியுது, அப்போ அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அந்த ஃபியூச்சரை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அந்த த அனிமல்ஸ்க்கெல்லாம் வந்து ஷார்ட் ஃப்ரேம் தான் இருக்கு, இப்போ நமக்கு வந்து அந்த லாங் ஃப்ரேம் இருக்கு, நம்ம ஃபியூச்சரை பார்க்க தெரியுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஷயங்களை வந்து நம்ம பண்றோம், அதே மாதிரி நம்மளோட இமேஜினேஷன். ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து எது பண்ணுனா என்ன வரும்னு சொல்லி
நம்ம டிசைட் பண்றோம் இல்லையா, நம்ம ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அது வந்து நம்ம லேட்டரா தான் ஹியூமன் பீங்ஸ்க்கு டெவலப் ஆனது. அதை வச்சுதான் நம்ம டிசிஷன் மேக்கிங், அதாவது ஆல் த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எதை சொல்றோம்னா, நம்ம வந்து கம்பேர் பண்றது, அனலைஸ் பண்றது, மேனிப்புலேட் பண்றது, டிசைட் பண்றது, டிசிஷன் மேக்கிங், அந்த ஆர்கனைசிங், எல்லா விதமான அந்த ஃபங்க்ஷன்ஸுமே அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை வச்சுதான் நம்ம வந்து அப்ட்ராக்டா திங்க் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து பண்றோம். அப்போ எல்லாமே வந்து நம்ம நம்ம மத்த அனிமல்ஸை விட நம்ம ஸ்பீஷிஸ் ஏன் பவர்ஃபுல் அப்படின்னா, இந்த கான்சியஸ் மைண்ட்னாலதான், அதனுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் அந்த இன்டெலெக்ட்னால தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இந்த வேர்ல்டே நம்ம வந்து எல்லாத்த விட நம்ம சுப்பீரியரா ஃபீல் பண்றது காரணம் நம்மளோட கிரியேஷன்ஸ். நம்ம அவ்வளவும் வந்து இதுல வந்து நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கோம், ஸோ நம்ம இன்டெலெக்ட்னால தான். அப்போ இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, இதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அப்போ அது பயங்கரமா வேலை செஞ்சு அதை எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டே இருக்கு. இப்போ அதுக்கு ஒரே பிரச்சனை தான் என்னன்னா, இவ்வளவு தூரம் நான் எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன்ல, அப்போ அது டக்குன்னு இந்த பக்கமும் திரும்ப ஆரம்பிக்குது. இப்ப எனக்கு இந்த மாதிரி இமோஷன்ஸ் வர்றது தொந்தரவா இருக்கு, என்னுடைய இந்த இந்த விஷயத்த எல்லாம் பாதிக்குது அப்படின்னு சொல்லி, இந்த இமோஷன்ஸ் நம்ம இயல்பு நம்ம உள்ளேந்து வரக்கூடிய விஷயங்களை தன்னால சரிப்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு தானே ஒரு நிழல், அந்த அது வந்த பிறகுதான் நமக்கு என்ன ரியாக்ஷன் வருதுன்னு தெரியும். ஆனா அதவே நம்ம வந்து சரிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி, அது என்ன இங்கெல்லாம் வேலை பார்த்தா இதெல்லாம் தேவையான ஆணி தான் புடுங்குறதெல்லாம் புறத்துல கான்சியஸ் மைண்ட், அதே இது அகத்துல திரும்பிட்டு இது வேண்டாம் அது வேண்டாம்னு அது வந்து ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்குது, செய்ய ஆரம்பிக்கும், அந்த கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட இன்டலெக்ட் வந்து எப்போ இக்னரண்டா இருக்கு அப்படின்னா, இதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல மாயின்னு கூட சொல்லுவோம், அல்லது வந்து அதன் அறியாமைன்னு சொல்லுவோம். அதாவது அறிவுங்கிறது தான் செயல்படக்கூடிய தன்னால் முடியக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யாம தன்னுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அகத்துல, அதுவே வந்து நம்ம இன்டலெக்டே ஒன் பார்ட் ஆஃப் த மைண்ட். ஆனா வந்து அது என்ன பண்ணுது, இந்த ஹோல் மைண்டே நம்ம கண்ட்ரோல்ல எடுத்து நம்மளால நமக்கு வேணுங்கிற இதை கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு இக்னரண்டா ஒரு அறியாமையில வந்து அது அந்த கண்ட்ரோல் எடுக்கும் போதுதான் நமக்கு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கும். இப்ப அதுவுமே வந்து நேச்சுரலா தான் நடக்கும். ஸோ இப்ப இந்த நம்ம நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம், நம்மளுக்கு மீறின ஒரு விஷயத்த நம்ம வந்து கையில எடுத்து சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறது தான் இந்த புரிதல். கரெக்ட், நீ பெரிய தாதா தான், வெளியில இன்டலெக்ட் வச்சுதான் நம்ம எல்லாமே பண்றோம், ஆனா அந்த இன்டலெக்ட் இந்த பக்கம் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீ அதை வந்து கிரியேட் பண்ணல, உனக்கு அதை மேனிப்புலேட் பண்ண முடியாது, உன்னால வந்து அதை வந்து என்ன வேணும் என்ன வேண்டாம்னு சூஸ் பண்ண முடியாது. நீ வெளியில லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா, இதை செய்யணுமா செய்ய வேண்டாமான்னு செயல்ல சூஸ் பண்ண. ஆனா நமக்கு வர்ற இமோஷன்ஸ், நமக்கு வர்ற உணர்வுகள், இது வேணும் இது வேண்டாம் இது சரி இது தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு இது நமக்கு இல்லை அப்படிங்கிறத புரியும் பொழுது, அகத்துல தன்னுடைய இயலாமைய புரிஞ்சுக்கும் பொழுது, புறத்துல தன்னுடைய பொறுப்பை தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் நம்மளுடைய அறிவு உண்மையான அறிவா செயல்பட ஆரம்பிச்சு. நம்ம இப்ப வெளியில வந்து ஒரு தப்பான விஷயம் செய்யும்போது உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அது வந்து அறிதல். நமக்கு அதை அறிஞ்சு நம்ம இதுதான் செய்யணும், இது கரெக்டு இது தப்பு அப்படிங்கறது நமக்கு தெரியணுங்கிறது தான் அந்த இடத்துல உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு வரக்கூடிய இப்ப வந்து கோபமே வராம இருந்து எனக்கு அறிவா இருக்கேன் அப்படின்னா, நான் என்னோட செயலை தான் நான் வந்து சமன்படுத்தணுமே ஒழிஞ்சு என்னுடைய உணர்வுகள் உணர்ச்சிகளையே நான் வந்து சமன்படுத்த ட்ரை பண்றேன்னா, உண்மையிலே அறியாமையில தான் இருக்கேன்னு அர்த்தம். சோ அதுதான் வந்து அந்த அறிவு வந்து தன்னுடைய இயலாமைய புரிஞ்சுக்கிறது, அல்லது அந்த அவ்வளோ பெரிய அந்த அந்த மனசுல ஒரு 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 பார்ட்டு தான் அது. அப்போ தன்னால வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அது சரண்டர் ஆகுது, அந்த பொறுப்பை கீழே வைக்குது. நிராயுத பாணியா சரண்டர் அப்படிங்கிறது அந்த இடத்துலதான் வந்து வருது. சோ இப்போ நம்ம பக்தி யோகால பார்த்தோம்னா, எதுவுமே வந்து ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அங்க இமோஷன்ஸ் தான் வந்து லைக் மேலோங்கி இருக்கு. அப்போ அறிவு வந்து ஏன் வந்து கடவுள் இப்படி கேக்குறாரு அப்படி கேக்குறாரு அப்படிலாம் க்வெஸ்சன் பண்றது இல்ல. அதாவது நம்ம கம்ப்ளீட்டா வந்து
அந்த இமோஷனலா நம்ம அதை நம்பிக்கையின் பேர்ல இருக்கிறது தான் பக்தி யோகம். இப்ப ஞான யோகம், ஞானம்ங்கிற பாதை வந்து, இந்த பாதை வந்து என்னன்னா, நமக்கு என்ன ஏன் எதுக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ எங்கெல்லாம் நமக்கு வேலை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம், எங்கெல்லாம் வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அறகுறையா பாதி நம்பிக்கை பாதி வந்து நமக்கு நமக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஆமா நம்பிக்கைப்படுது, பிடிக்கலைங்கிறப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம் இல்லையா. சோ இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்காமா, ஏதாவது ஒரு ஒரு இப்போ நம்ம யாருக்குமே வந்து ஏன்னு கேள்வி கேட்காம எதுக்குன்னு புரியாத மாதிரி நம்ம வந்து, அதாவது குழந்தைங்களால மட்டும்தான் அப்படி இருக்கு. சோ இப்ப நம்ம எல்லாருக்குமே அறிவு வந்து வளர்ந்துருச்சு. சோ இனிமே வந்து இக்னோரன்ஸ்ல இருக்கிறது வந்து சாத்தியம் இல்லை. அப்போ நம்ம நம்ம வந்து இன்டலெக்சுவலா இதை வந்து புரிஞ்சுக்கிறோம், ஏன்னா இந்த பிரச்சனையே கான்சியஸ் மைண்ட்ல தான் இருக்கு. சோ இப்போ நம்ம இப்போ ஒரு கேணியில வந்து மேல இருந்து பார்த்தோம்னா நிறைய படிக்கட்டு இருக்கு. இப்போ அந்த அங்க அந்த இதுல டைவ் பண்ணி ஸ்விம் பண்ணணும் அப்படின்னா, தலை குப்புற டைவ் பண்ணி நேரடியா உள்ள போறது வந்து பக்தி யோகம்னு வச்சுக்கோ. படிக்கட்டும் இருக்கு, அதுல மெதுவா ஸ்டேர் கேஸ்ல மெதுவா அந்த படிக்கட்டுல வந்து நம்ம காலை யூஸ் பண்ணி மெதுவா இறங்கி, அதுக்கப்புறம் நம்ம தண்ணியிலயும் வந்து இறங்க ட்ரை பண்ண முடியாது இல்ல, நம்ம காலை யூஸ் பண்ண முடியாது. காலை யூஸ் பண்ணாலும் நம்ம தண்ணிக்குள்ள போய் மிதக்க ஆரம்பிச்சு தலைதான் உள்ள போகும். அதுதான் சரண்டர். நம்ம வந்து என்னதான் புரிதல், நம்ம நம்ம புரிஞ்சு இன்டலெக்சுவலா போயிட்டே இருக்கும் பொழுதும் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளா நம்மளோட அந்த அறிவினுடைய இயலாமைய புரிஞ்சுக்கிறோம், அதுதான் சரண்டர். சோ இன்டலெக்சுவலான ஒரு இதுவுமே அந்த எண்ட்ல சரண்டர் அப்புறம் தான் அந்த மலர்வு ஏற்படும். அதே மாதிரி இப்ப தலை குப்புற பக்தியில உள்ள விழுந்த ஆளும் உள்ளே இருக்க முடியாதுல, வெளியில வரணும்ல. அப்ப அந்த கிணறு விட்டு வெளியே வர்றது அதே போன மாதிரியே அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி சூப்பர்மேன் மாதிரி தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர முடியாது. இப்ப அவங்களுடைய ஒரு அனுபவங்களையும் அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எப்படிதான் சொல்ல முடியும், திருப்பி அந்த படிக்கட்டு மேலதான் ஏறி வரணும். அவங்க அதை அறிவுபூர்வமா அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லும் பொழுதுதான் அது வந்து, அதாவது இந்த உலகத்தோட திருப்பி இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னா, புறத்தோட இன்டராக்ட் பண்ணணும்னா நமக்கு அறிவு தேவை, படிக்கட்டுலதான் ஏறி வரணும். அகத்துக்குள்ள போறது வந்து நம்ம அந்த தண்ணிக்குள்ள போறோம் இல்லையா, அது அது வந்து சரணாகதி. அப்போ அகத்துல வந்து ஒண்ணுமே வேலை இல்லை அப்படிங்கறத நம்ம அந்த புரிஞ்சுக்கிறது தான் புரிதல். புறத்துல நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும், நமக்கு செயல் இருக்கு, பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையிலே நம்ம அந்த பகுத்தறிவுங்கிறது இந்த புரிதலுக்கு அப்புறம் தான் வேலை செய்யுதுன்னு எனக்கு தோணும். சோ இதுதான் வந்து நம்ம ஓவராலா இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, சரி நம்மளால இது உள்ள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. சோ அந்த ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறது கூட ஏன் சொல்றோம் அப்படின்னா, என்னெல்லாம் பண்றோமோ அது எல்லாமே காம்ப்ளிகேட் ஆகிட்டே தான் இருக்கு. இப்ப தண்ணிய கலக்கிட்டே இருக்கும், இப்போ அந்த அந்த கலங்கள் போகணும் அப்படின்னா கையை வெளியே எடுத்துட்டோம்னா அதுவே அது வந்து தெளிஞ்சிடுது. சோ அந்த மாதிரி ஒரு தெளிவு, எந்த இடத்துல நமக்கு வேலை இருக்கு எந்த இடத்துல வேலை இல்லைங்கிற தெளிவு, வெறும் மன தெளிவுக்கு பேர் தான் புரிதல். அந்த புரிதல் தான் நம்ம வந்து ஞானம்னு சொல்றோம். அறிவினுடைய இயலாமை, அறிவினுடைய இயக்கம், நம்ம மனதினுடைய இயக்கம். சோ இப்போ இந்த இது வந்து நம்ம இப்போ புதுசா வர்றோம் வந்திருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஐடியா கொடுக்கும்னு நினைக்கிறேன். சோ இது ஏன் சொன்னா, எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நமக்கு ஆக்சுவலா பிரச்சனை இருக்கு, சிச்சுவேஷன்ல நம்ம இப்ப ஸ்டக் ஆகி இருக்கமா, இல்ல நமக்கு வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ்ல ஸ்டக் ஆகி இருக்கமா, இல்ல நமக்கு வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ நம்ம வந்து இப்படிதான வரும் அப்படின்னு ஏத்துக்கணும்னு சொல்றோம், ஆனா ஏத்துக்க முடியலங்கிற இடத்துல ஸ்டக் ஆகி இருக்கமா, அப்போ நம்ம ஏன் வந்து அதை ஏத்துக்க முடியலன்னு நினைக்கிறோம் அப்படின்னு, நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொருத்தவங்களுடைய அனுபவங்கள் எந்தெந்த இடத்துல இருந்து இருக்கு, இதுல கனெக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து இந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பியூட்டிஃபுல்லா நம்மளுக்கு அந்த நம்ம இப்ப புறத்துல எப்படி ஒரு சமன்பாடை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு எஃபர்ட் தேவையோ, அதே மாதிரி அகத்துல நம்ம வந்து தலையிடாம இருக்கும் பொழுது, சும்மா இருக்கும் பொழுது அதுவே ஒரு சமன்பாட்டை சரி பண்ணிக்குது, அது சமன்பாட்டை கொண்டு வருது அந்த மனசு, அந்த தெளிவு வந்து வேலை செய்யும். சோ இப்ப வந்து இது பெர்மனண்டா இந்த ஃப்ரிக்ஷனை வந்து ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு சொல்யூஷன். இப்போ நிறைய பேர் என்ன வந்து நம்ம குழப்பிக்கிறோம்னா, பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, சூழ்நிலையில பிரச்சனையே வராம இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் சில பேர். சில பேர் என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம இயல்புல நல்ல இயல்பாவே அப்படியே மாறி டியூன் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலா அது பெர்மனன்ட் இது கிடையாது.
சூழ்நிலை என்ன வரும் எப்படி வரும்னே நமக்கு தெரியாது. ஏன்னா அதுதான் லைஃப். அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள இயல்பு எப்படி இருக்கு எப்படி இருக்கும்னு புரிதலுக்கு அப்புறமும் சரி புரிதலுக்கு முன்னாடியும் சரி நமக்கு தெரியாது. ஏன்னா அது சப்கான்சியஸ், அதை தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்ப எதை பெர்மனன்ட்னு சொல்றோம்னா, என்ன வேணாலும் ரியாக்ஷன் வந்தாலும் அங்க நம்ம செய்யறதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு என்ன ஸ்கோப் இல்லைன்ற தெளிவு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த அந்த சஃபரிங் சைக்கிள்குள்ள போறது கிடையாது. அதனாலதான் அதை வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம வந்து இந்த புரிதல் இந்த இந்த பாதை இது இந்த ஞானம் அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சு. ஸோ இந்த இடத்துல நான் பார்க் பண்றேன், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அல்லது க்வெஸ்சன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு மாதிரி மொனோட்டனஸா ரெப்பிட்டேட்டிவா இருந்த மாதிரி இருந்ததா, இல்லை ஏதாவது ஒரு விதத்துல ஒரு வித்தியாசமான கிளாரிட்டி ஏதாவது கொடுத்துதா இன்னைக்கு இன்னையோட டிஸ்கஷன், இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே ஏதாவது க்வெஸ்சன்ஸ் அல்லது கிளாரிஃபிகேஷன்ஸ் அல்லது உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எதுனாலும் வந்து நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு டிஸ்கஸ். சரி, நம்ம வந்து நம்ம இப்போ எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல இருக்கோம், 34 பேர் இருக்கோம் அப்படின்னா நமக்கு நம்ம சொல்றது சரியா தவறா அப்படின்னு உள்ளுக்குள்ளே அப்படி அப்படி பஃபர் ஆயிட்டே இல்லாம ஹெசிடேட் பண்ணிட்டே தயங்கிட்டே இல்லாம நம்ம இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு சேஃப் ஸ்பேஸ், நம்ம வந்து ஃப்ரீயா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கு. இப்போ நம்ம இப்போ இந்த இதுல இருக்கோம், திருப்பி நம்ம இந்த செஷன் ரெக்கார்டிங்கா கேட்கலாம். ஆனா சில பேர் வந்து இதுக்கு வராமல நிறைய பேர் இந்த செஷன் ரெக்கார்டிங் கேட்கும் பொழுது கூட அவங்களுக்கு அந்த தெளிவு வருது. அந்த தெளிவு வர்றதுக்கு காரணம் நான் ஏதோ சொல்றதோ கிடையாது, அந்த நீங்க உங்களோட அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் பொழுது அதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து இது இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருடைய பார்ட்டிசிபேஷன் யூ மேக் அ டிஃப்ரென்ஸ். அதனால கரெக்டு தப்பு அந்த மாதிரி இல்லாம சகஜமா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றது வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வந்து நம்ம ஸ்பேஸ்க்குள்ள வரணுங்கிறத நான் வந்து விருப்பப்படுறேன், என்கரேஜ் பண்றேன். ஓகே, சொல்லுங்க அர்ஜுன். ஈரோட்ல இருந்து அர்ஜுன் பேசுறேன் மேடம். இப்போ நம்ம மனசுல ஒரு தாட் வருது, அது வந்து மறைஞ்சு போகுது, அது ரியலா நம்ம பார்க்கணும், அதை பார்த்தா நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைச்சிரும் அப்படிங்கறது நீங்க ஒரு டைம் சொல்லியிருந்தீங்க மேடம். சோ எனக்கு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணுங்க மேடம். அதாவது நீங்க அதை கொஞ்சம் வேற மாதிரி கூட அதை மாத்தி போட்டு பாக்கலாம். அதாவது ஒரு தாட் வருது இல்லையா, அது அர்ஜுனுக்கு வந்து தானே கொண்டு வர தாட்டா இல்ல அதுவா வருதா? இல்ல, தானா வர்றதையே எடுத்துக்கலாம் மேடம், ரெண்டுத்துக்குமே நீங்க சொல்லிருங்க மேடம். இல்ல இல்ல, உங்களுக்கு ஒரு எண்ணம்ங்கிறது தானா வருதா நீங்க கொண்டு வரீங்களான்னு கேக்குறேன். தானா வருது மேடம். அவ்வளவுதான், தானா வருதுன்றது நீங்க பாத்துட்டீங்கல்ல, தானாதான் வருது. அப்போ தானா வருதுங்கறத பாத்துட்டோம்னா, ஐயோ நான் கொண்டு வர்றேன் நான் கொண்டு வர்றேன்னு கான்சியஸா அதை தூக்கி சுமக்க மாட்டோம்ல. அது வந்து அது வினாடி நேரத்துல மறைஞ்சிருது, அதை நம்ம ஒன்ஸ் நம்ம பாத்துட்டோம்னா நம்ம அடுத்த டைம் வந்து நம்ம அது கூட போராட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு டைம் சொல்லியிருந்தீங்க மேடம். அதை நம்ம பாக்குறது இப்போ உங்களுக்கு ஒரு தாட் வருது தானா வருது, டக்குன்னு இன்னொரு தாட் வருதா? ஆமாங்க, அதை விட்டுட்டு வருது. அதுக்கப்புறம் இன்னொரு தாட் வருதா? ஆமாங்க. அப்போ நம்ம மனுஷனுடைய இயல்பே என்னன்னா, ஒன்ல இருந்து ஒன்ல இருந்து குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்கிறது தான் அதனுடைய இயல்பு, அதுதான் ஹெல்த்தியான மைண்ட். இப்போ அந்த தாவிட்டு இருக்கும் போது நான் தாவர கிளை வந்து, அதாவது அந்த அந்த ஒரு தாட் வந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தாட்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்கூல் டைம்ல ஏதோ ஒரு மெமரி பாப் அப் ஆயிடுச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ற ஏதோ ஒரு ஞாபகம் வந்து ஒரு நாஸ்டால்ஜிக்கா போயிட்டேன்னா, கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஆட்டோகிராஃப் மாதிரி மைண்ட் ஓடுதுன்னு வச்சுக்கோ, கொஞ்ச நேரம் படங்கள், அது வந்து நம்ம வந்து திங்கிங்னு சொல்றோம். அந்த 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 தாவுன ஒரு கிளையில அந்த கிளை இன்ட்ரெஸ்டா இருக்கு நமக்கு பிடிக்குதுங்கும் போது இன்டல்ஜ் பண்ணிடுறோம், அப்ப கொஞ்ச நேரம் அதுலயே சவாரி பண்றோம், அதை திங்கிங்னு சொல்றோம். இப்போ திங்கிங் வந்து எனக்கு தெரியாம நடக்கிற வரைக்கும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் அப்படியே உட்காந்துட்டே யோசிச்சுட்டே அப்படியே இருக்கேன்னு வச்சுக்கோ, அரை மணி நேரம் ஆகுது, அப்படி ஐயோ நான்
ஐயோன்னு இல்ல, லைக் சரி ரொம்ப நேரம் அதை அசை போட்டுட்டே இருக்கும் அப்படிங்கறது எனக்கு எப்ப தெரியுதோ அப்பதான் அது கான்சியஸ் ஆகுது. அப்போ அந்த திங்கிங் கூட தாட்டோட சேர்த்து, ஏன்னா அது எனக்கு தெரியாம நான் இண்டல்ஜ் பண்ணிட்டேன், அந்த கிளையில வந்து ஆடிட்டு இருந்துட்டேன். சோ இப்போ அது தப்பு அது இது அந்த மாதிரி ஃபெனட்டிக்கா ஆக தேவையில்ல. ஓகே இப்போ நம்ம அதை பல முடிஞ்சு போன ஒண்ணு பழசு, அது ஒரு நல்லா இருக்குன்னு அதை ஆசை போட்டு திருப்பி இது பண்ணிட்டு இருக்கோம், நமக்கே தெரியாம அதை இது பண்ணிட்டோம். சரி ஓகே இப்போ அடுத்து இப்ப நான் போயிட்டு போய் இப்ப என் பையனை போய் ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணணும்னு நான் படி எழுந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் அது முடிஞ்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சம்டைம்ஸ் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைஃபே ரொம்ப பெத்தட்டிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த நாள் ஞாபகம் வந்துச்சு அதுதான் நம்மளோட கோல்டன் பீரியட்னு வச்சுக்கோம், அப்பதான் வந்து எல்லாமே சூப்பரா போயிட்டு இருந்தது அப்படின்னா, நமக்கு அந்த பாஸ்ட் ஒரு தாட் வரும் பொழுது அதை திங்கிங்கா மாத்தும் போது நாமளே என்ன தெரியுமா பண்ணிடும், நாமளா கான்சியஸ் எனக்கு தெரியுது நான் பழசாட ஆசை போடுறேன்னு தெரியுது, தெரிஞ்சப்ப கூட நானே அதுல விரும்பி இன்னும் கொஞ்சம் சவாரி பண்ணேன். அப்ப இப்படி எல்லாம் இருந்துச்சு இல்ல, அது நல்லா, அதாவது காஃபி குடிச்சாதானா எனக்கு அந்த டேஸ்ட் இப்ப நான் ரியலா எடுத்துக்க. ஆனா இது என்ன பண்ணதுன்னா, அந்த சக்கைய அந்த மெமரிங்கிறது வந்து ஒரு பழைய முடிஞ்சு போன கடந்த கால ஒரு விஷயம் இல்லையா, அது வந்து ஒரு சக்கை மாதிரி சக்கன அந்த ஒரு இடத்துக்கு போய் சக்கைய போய் திருப்பி திருப்பி புளிஞ்சு ஜூஸ் குடிக்க ட்ரை பண்ணுது. அது இப்ப ஜூஸ் குடிச்சாதான் எனக்கு வந்து தேர்ஸ்ட் அடங்கும், ஆனா அந்த பழைய மெமரிய போய் புளி புளின்னு புளிஞ்சு நான் வந்து அதுலயே சவாரி பண்ணி கொஞ்சம் இண்டல்ஜ் பண்ணா அதுவும் ஏதோ ஒன்னு ஒரு ஒரு அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அதுலயே இண்டல்ஜ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து என்னன்னா, நான் கான்சியஸா அதுலயே வந்து அந்த திங்கிங்ல போயிட்டு இருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து இது பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்கும் போது அந்த இடத்துல நானா அதுல இருந்து இறங்குனாதான் புரியுதுங்களா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ். அதாவது ஒரு ஒரு விஷயமும் வந்து நமக்கு அதுவே வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு, ஆனா சில சமயம் நாமே அதை இன்டர்ஃபியர் பண்ணி நம்ம வந்து அதை அப்படியே நம்ம புடிச்சுக்கிட்டு அதோட மல்லுக்கட்டும் பொழுது நம்ம அடுத்த ஒரு தாட்டோ எக்ஸ்பீரியன்ஸோ வர்றதுக்கோ இதுக்கோ அனுமதிக்காம இதுலயே டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அப்போ நாம அதை கையில எடுத்துறோம். அப்ப கான்சியஸ் மைண்ட் வந்து எனக்கு இது பிடிக்குது இதுதான் அதை கிரியேட் பண்ண மாதிரியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணு. சோ இதைத்தான் வந்து அந்த திங்கிங், இப்போ நம்ம இந்த மாதிரி திங்கிங் பண்றதுதான் வந்து பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நான் கான்சியஸாவே நான் இந்த மாதிரி பண்றேன் ஆனா என்னால நிறுத்த முடியல அப்படின்னா என்ன பண்றேன், என்னால நிறுத்த முடியலங்கிறத நான் ஏத்துக்கிறேன் அவ்வளவுதான். ஏதோ இன்னும் அதுல ஒரு ரொம்ப ஒரு அஃபினிட்டி இருக்கு அதை என்னால நிறுத்த முடியல அப்படிங்கறத நான். சோ இப்போ நம்ம அதை எப்படி வேலை செய்யுதுங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து சொல்றோம். இப்ப இதே திங்கிங்க வச்சுதான் நம்ம பிளான் பண்றது, இப்ப நாளைக்கு ஒரு ட்ரிப் போகணும் அல்லது வந்து நாளைக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்னா என்னென்ன பண்ணணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் நம்ம திங்கிங் வேணும். சோ திங்கிங்கே தப்பு கிடையாது, தவறு கிடையாது. சோ நம்ம ஒரு பேப்பர் எடுத்து ஒரு அவுட்கம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, திங்கிங்னா அப்படி இருக்கணும், காக்னிட்டிவா திங்க் பண்றோம்னா அதுதான். அப்படி இல்லாம நம்ம இந்த மாதிரி ஒரு இன்டல்ஜிக்கிறது வந்து ஒரு வேஸ்ட்ஃபுல் திங்கிங் தான் அப்படின்ற அளவுல புரிஞ்சா கூட அது புரியுதா அர்ஜுன்? இப்போ நமக்கு ஒரு தாட் வருது, அது நம்மளுக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கறது தெரியுது, பட் அது ஏதோ ஒரு செயலை வந்து தூண்ட வைக்குது. நம்ம அந்த செயலை செஞ்சோம்னா செஞ்சா தப்புங்கிறது புரியுது, பட் செய்யலைன்னா ஒரு அன்இசினஸ் ஒரு ஒரு அதாவது ஒரு 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 காண்ட் ஆகுற மாதிரி அந்த செயலை செய்ய வைக்க சொல்லி ரொம்ப போர்ஸ் பண்ணுது மேடம். செஞ்சா தான் அதுல இருந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுது. ஓ சோ நம்ம என்ன பண்ணிடுற செஞ்சிடறாங்க மேடம், செய்யறது தப்புன்னு புரியுது, பட் என்னன்னா அது செய்ய அந்த செயலை செய்யல அப்படின்னா அது அந்த தாட் வந்து போகாம அப்படியே இருந்து நம்மளை நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது, ஒரு அன்இசினஸ் இந்த மாதிரி பண்ணுதுங்க மேடம். கரெக்ட் நீங்க இப்ப இசி இதெல்லாம் தான் பாக்குறது. சோ உங்களுக்கு அது தெரியும், இப்போ இப்ப கைய புடிச்ச முறுக்கி நீ இதை பண்ணு அப்படின்னு அது பண்ணிட்டா அதை ரிலீவ் பண்ணிடுது இல்லையா. இப்போ நமக்கு பசி வருது, அந்த அன்ஈஸியா வருது, நம்ம போய் சாப்பிட்டோம்னா போயிடுது இல்லையா, அதுவே விட்டுருது. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப இயற்கையான நேச்சுரலான ஒரு ப்ராசஸ். இப்போ அதுக்குதான் நம்ம அந்த டிசைர் வருது இல்ல, அது வந்து நம்ம அந்த ஆசை வருது, அந்த கைய முறிச்சு நீங்க பண்ணுன்னு சொல்லுது, அது பண்ணலைன்னா நம்மளுக்கு ஒரு அன்சர். இது எல்லாமே இப்போ நம்ம புத்தி வந்து என்னன்னா, நம்ம இன்டலெக்சுவலா என்னன்னா நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. ஆமா, அது இல்லைன்னா நம்மள சாவடிக்கிற மாதிரிதான் வந்து அது ஃபோர்ஸ் பண்ணுது. ஆனா அதை செஞ்சா நம்மளுக்கும் அடுத்தவங்களுக்கும் நல்லதா நல்லது இல்லையா அப்படின்னு
பொழுது, அதாவது ஒரு மாரலா தர்ம தர்மத்தின் படி நமக்கு அது சரியா தப்பா அப்படின்னு பார்த்தோம், தவறு அப்படின்னா நாம அந்த அன்ஈசினஸ் கிரியேட் பண்ணது இல்லையா, அது அன்ஈசினஸ் தான் கிரியேட் பண்ண, அத அப்படிதான் இருக்கும்னு. மேடம் அந்த அதுதான் இப்ப நீங்க சொல்றது எனக்கு தெளிவா புரியுது மேடம். அதை நம்ம பண்ணலன்னா ஒரு அன்ஈசினஸ் கிரியேட் பண்ணுது, அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது மேடம். அன்ஈசினஸ்னா ரொம்ப பிரஷர் கொடுக்குது. இல்ல யாருக்குமே பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது அர்ஜுன், அது உங்களோட பர்சனல் ப்ராப்ளமே கிடையாது, யாருக்குமே பிடிக்காது. ஆனா ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரப்போறது இல்ல இல்லையா, அதுல இன்டல்ஜ் பண்ணீங்கன்னாதான் உங்களுக்கு சந்தோஷம். கண்டிப்பா நமக்கு வந்து நம்ம சந்தோஷம் வேணுங்கிறது தான் நம்மளோட ஒரே டிரைவர். நமக்கு வந்து நமக்கு விரும்பினது வருது அப்படின்னா நம்ம அதை செய்வோம், விரும்புறது வரலன்னா நம்ம செய்ய மாட்டோம். இவ்வளவுதான் இதுல. இப்போ நம்ம ஜிம்முக்கு போறோம், நம்ம வந்து வெயிட் ட்ரைனிங் எடுக்கிறோம் இல்லையா. சோ வெயிட் ட்ரெயின் பண்ணும்போது மசில்ஸ் பில்ட் ஆகும், அது எப்படி பில்ட் ஆகுது, அந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த பெயின் வருது, அதை ரெசிஸ்ட் பண்ணும் பொழுதுதான் அந்த மசில் வந்து கிரியேட் ஆகுது இல்லையா. அந்த பெயினை நம்ம பேர் பண்ணி அதே மாதிரி செய்யக்கூடாத விஷயங்களை செய்ய சொல்லி தூண்டுறது வருது, அது அதை நம்ம குத்தம் கண்டுபிடிக்கல, அது செஞ்சாதான் நம்மளை விடுவேன்னு சொல்றதும் இயற்கையா தான் இருக்கு. ஆனா அதுக்காக நான் செய்ய மாட்டேன்னு அந்த இடத்துல ரெசிஸ்ட் பண்றோம் இல்லையா, ரெசிஸ்ட் பண்றோம் இன் த சென்ஸ் அந்த அனீசினஸ் நம்ம மனப்பூர்வமா ஓகே மேடம். அதுதான் மேடம், இப்ப ஒரு பண்ணனா பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நம்ம சப்கான்சியஸ்ல இருந்து அது ஒரு மாதிரி இது வருது, அதை எனக்கு பிடிக்கவே இல்லை, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலைங்க. தவறானதுன்னு தெரிஞ்சாலும் அதை செய்யற வரைக்கும் விடாம, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 இப்ப பேட் ஹேபிட்ஸும் அப்படித்தானே, இப்போ ஏதாவது ஒரு இது ஒரு பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா அது பண்ணலன்னா உயிரே போற மாதிரி நம்மளுக்கு தோணும், ஆனா அது இல்ல, ஆனாலும் நம்மளுக்கு அப்படிதான். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த மசில் டெவலப் பண்ண கூட நீங்க ஃபோகஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம், அதை ஏத்துக்கிறது கூட நீங்க வந்து முதல்ல இந்த அன்ஈசினஸ் கிரியேட் பண்ணது இல்ல, அது இயற்கை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உள்வாங்கணும். அதாவது நமக்கு விருப்பத்துக்கு ஆப்போசிட்டா எதை பண்ணினாலும் அனீசியாகத்தான் இருக்கும். நம்ம வந்து ஜாங்கிரி சாப்பிடும் போது நல்லா இனிப்பாதான் இருக்கும், இது எது டயபெட்டிஸோட அது சாப்பிட வேண்டாம்னு சொல்லி அதுல மருந்து சாப்பிடணும்னா கசப்பா தானே இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் ஃபேக்ட் ஆஃப் லைஃப்னு உங்களுக்கு முதல்ல அதுல ஒரு ஈஸ் வந்துடும் நமக்கு, இந்த அது போட்டு அப்படி நம்மள கட்டாயப்படுத்துது இல்லையா, அதை நான் செய்யாம இருக்கும் பொழுது எனக்கு அது அன்ஈசியா தான் இருக்குங்கிறதுக்கு ஈஸி ஆயிடுவீங்க. ஓ சரி, அதுதான் மேடம் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். புரியுதுங்க மேடம், இப்ப இதுல ஒரு வழியில போயிட்டு இருக்கோம், திருடன் நின்று நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கி அப்ப பணம் எல்லாம் கேக்குறான், பொருள் எல்லாம் கேக்குறான், அதை கொடுத்தா தான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க, அவன் கொடுத்தா தான் அதை நம்மளை விடுவான் விடுவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான்னு வைங்களேன். அதே மாதிரிதான் இது ஒரு இது வருது, அதை நம்ம பண்ணாதான் உன்னை அடுத்த இதுக்கு விடுவேன் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் ஃபுல்லா புடிச்சு வச்சு நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி ஒரு அந்த இடத்துல வரக்கூடிய எனக்கு அந்த எமோஷன்ஸ் வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்றேன், சரி இதேவே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நான் பண்ணிடுறேங்க மேடம். அது பிடிக்காம இருக்கு, அது பிடிக்காமத்தான் இருக்குங்கிறத நம்ம முதல்ல வந்து ஈஸியா எடுத்துக்கிறோம். நீங்க வந்து இப்ப நீங்க அதை ஓவர் கம் பண்ணி ஸ்ட்ராங்கா அதை ரெசிஸ்ட் பண்ணி அதை பண்ணாம இருக்கிறதுக்கே இப்ப நீங்க வந்து போகவே தேவையில்லை, அதுக்கான கெப்பாசிட்டியை வளர்த்துக்கவே தேவையில்லை. நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அது தேவையில்லாததுங்கிறது முதல்ல உங்களுக்கு தெளிவாயிடுச்சு இல்லையா, அதுவே பாதி கிணறு தாண்டின மாதிரி. ரெண்டாவது அது பண்ணுன்னு நம்மளை வந்து அப்படி கத்தி முனையில நம்மளை பண்ண வைக்கிற மாதிரி மிரட்டுற போது நமக்கு பிடிக்காது, அன்ஈசியா தான்ங்கிறத நம்ம ஈஸியா ஈஸியா எடுத்துக்க முடியலனாலும் பரவாயில்ல, அது அன்ஈசியா தான் இருக்குன்ற யதார்த்தத்தை நம்ம வந்து முதல்ல பாக்குறோம். ஓகே, இப்போ அது அன்ஈசியா தான் இருக்கும், அதை ஏத்துக்க முடியலங்கிறீங்க, அது பரவாயில்ல, ஏத்துக்க முடியலங்கிறத ஏத்துக்கங்க. பட் அது அன்ஈசியா இருக்குங்கிறது ஒரு இயல்பான, இப்போ அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி அந்த செயலை செய்யாம பண்றதுக்கெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ண தேவையில்லை, அது வந்து ரொம்ப சுத்து வழி. அது அது சுத்து வழி போயும் சேராது, ஏன்னா நீங்க ஒரு வாட்டி பண்ணும்பொழுது அது அப்படி உங்களை பண்ணுது, சரி அதோட விடுதா, அடுத்த இன்னொரு வாட்டி இன்னும் இல்ல மறுபடியும் அப்படிதான் பண்ண போகுது. சோ இட்ஸ் ஓகே, அதனுடைய இயல்பு அப்படிதான்.
அப்ப நமக்கு விருப்பப்படுற விஷயங்கள் வெளியில அது தவறு அப்படின்னு நம்மளால அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் இல்லையா, ரெஸ்ட்ரெயின் பண்றோம் இல்லையா, அதுதான் கன்ஸ்ட்ரெயின். கன்ஸ்ட்ரெயின் பண்ண அப்படிதான் இருக்கு, அதுதான் கரெக்ட், கரெக்டான ரியாக்ஷன். உங்களுக்கு பிடிக்காம கடுப்பாவது தான் கரெக்டான ரியாக்ஷன் இதுதான் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அது சகஜம் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்றது ஆட்டோமேட்டிக்கா. இப்ப உங்களுக்கு போராட்டமே ஏன்னா அனீசினஸ் பிடிக்கல, அனீசியா இருக்கு, அனீசியா இருக்கு, ஏன் அனீசியா தான்ப்பா இருக்கும் அப்படிங்கறத முதல்ல அர்ஜுன் நீங்க நெக்ஸ்ட் வீக் வந்து சொல்லுங்க. ஓகே மேடம், ஓகே மேடம். இப்போ அதை பண்ணாம விட்டுட்டோம், இது பண்ணாம அது சொல்றது கேட்காம நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா நின்னுட்டோம்னா நம்ம ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி பாருங்க. உங்களால முடியற அளவு அது ஒரு பேபி ஸ்டெப்பா இருந்தது, பட் இதுதான் இதனோட டைனமிக். இது வந்து நம்மளுக்கு ஈஸியாகிற மாதிரி ஆகி நம்ம அதுல இருந்து வெளியில வர்றதுங்கறதெல்லாம் நடக்காது, இது இப்படித்தான் இருக்கும். ஆனா நீங்க இதையே ஈஸியா எடுத்துக்கும் பொழுது தென் இட்ஸ் நோ பிக் டீல். ஓகே, ஓ இந்த மாதிரி அன்இசினஸ் தான் இருக்கும், அப்படிதான் இருக்குங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சிட்டோம்னாவே அது கொஞ்சம் இப்ப ரிலீஃப் பண்ணணும். ஆமா, அது பண்ணதோ பண்ணலயோ முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. சி எண்ட் ஆஃப் தி டே என்னன்னா நம்ம எல்லாரும் நோக்கி ஓடுறது அந்த ஒரு நல்லா ஃபீல் பண்ணணும், மனசு நல்லா வச்சுக்கணும்ங்கற ஒருக்காக தான் ஓடுறோம். எதனோ எதை பயந்து ஓடுறோம்னா பிடிக்காத ஒண்ண நம்மளுக்கு ஃபீல் பண்ண பிடிக்கலன்னு தான் தலை தெரிச்சு ஓடுறோம். ஆக்சுவலா நின்னுட்டோம்னு வச்சுக்கோங்க, நீ என்னவோ இது இது வருது, வந்த உடனே போக தானே போகுது அது. சோ போகல போகலங்கறத விட நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன அப்பாட்டக்கர் ஃபீலிங்கா இருந்தாலுமே 24/7 இருக்காது, அது போயிடும். டெம்பரரி ஃபீலிங் வந்து ஒரு டிரான்சியன்ட் ஸ்டேட் தான், அது ஒரு டெம்பரரி. சொல்லிருக்காங்க அதாவது ஒரு செயலை வந்து வளர்க்க டைம் செய்ய கூண்டு மீண்டும் மீண்டும் அதே செயலை வந்து செக்கு மாடு போல சுத்தி வச்சுட்டு இருக்கு. அப்புறம் நம்ம அழிவு பாதை கொண்டு செல்லும்னு கிருஷ்ணர் தெரிஞ்சு திருந்துங்க. ஆனா அப்ப வந்து பகவத்தையே சொன்னாரு, இப்போ ஒரு நகை இருக்குன்னா அது எடுத்துக்கலாம்னு ஆசைப்பட்டுன்னா அதை செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிற அவருக்கு அந்த ஃபீலிங் லெவல்னு நாம் முரண்படாது இருந்தோம்னா போதுன்னு இப்ப போன கொஸ்டின்ஸ் நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. எனக்கு இன்னும் என்ன ஒரு கொஸ்டின் மேடம், இன்ன நம்மளுடைய உள்ளுலகத்தை வெளி உலகத்தை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க மேடம், அது உண்மைதான். அதனால உள்ளுலகத்தை வந்து நீங்க வந்து கரெக்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாள் கேட்கணும் இருக்கிறேங்க. அதாவது ஒருத்தர் ஒரு சாரர் என்னங்கிறாங்கன்னா நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியில் நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஏன்னு கேள்வி இருங்கோ உங்களுக்குள்ள போங்க, அங்கதான் பதில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க மேடம். இதுக்கு எனக்கு ஒரு இது வேணுங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஆள் மனச வந்து ஒருத்தர் வந்து ஆள் மன ஆலயம்னு அதுக்கு பூஜை பண்றாரு, இன்னொருத்தர் வந்து ஆள் மனசு வந்து ஒரு திரடை அது ஒரு ரெப்பீஸ் பிட்டு செப்பித்தாங்கன்னு அவரை பழிச்சு சொல்றாங்க. இதுல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குங்க. ஒருத்தர் வந்து ஆள் மனச வந்து கோயில் கட்டி இது பண்றாரு, இன்னொருத்தர் பகவத்தைய புரிதல் ஈஸியா இருக்குங்க. இது எப்படி முரண்படுதுன்னு எனக்கு தெரியலைங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள அது வந்து கோயில் கட்டி கும்பிடுறவரு அது அவரோட பிரச்சனை, செப்டிக் டேங்க்னு சொல்றது அது அவரோட பிரச்சனை, நம்ம கிருஷ்ணன் சாரோட பிரச்சனை என்னன்னு பாப்போம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, வெளி உலகம் எல்லாம் நம்ம அகத்தினுடைய பிரதிபலிப்பு தான், நம்ம எண்ணம் போல் வாழ்வுலாம் சொல்றோம், அது எல்லாமே அந்த நம்ம திங்கிங் பார்ட்ட தான் சொல்ல வரும். அப்போ நம்ம என்ன பிளான் பண்ணி பொருள்ல எப்படி நம்ம வந்து செயல்படுறோம், என்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து சரி பண்றோமோ அது சரியாகும், என்ன நம்மளால பண்ண முடியுமோ அதை தான் நம்மளால பண்ணும், அவ்வளவுதான் சிம்போ. அகத்தை வந்து நல்லா வச்சுக்கிட்டு வெளியில உள்ளது வந்து அது ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இப்ப வெளியில இருக்கிற விஷயங்கள் உண்மை, யதார்த்தம்ங்கிறது உண்மை, அந்த உண்மையோட நம்ம இன்டராக்ட் பண்ணும் போது நம்ம மனசை வச்சு போறோம், அது அகத்துல பிரதிபலிக்கும். ஓகே, அந்த பிரதிபலிப்பத்தான் நம்ம வந்து மனசு மூலமா உணரும். இப்போ நம்ம ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு நல்லா சரி பண்ணி மேக்கப் போட்டு மனசை நல்லா வச்சுக்கிட்டு வெளியில அப்படி காமிச்சோம்னா வெளியில எல்லாமே மாற்றங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றது வந்து அது ரொம்ப மேம்போக்கான சூப்பர்ஃபிஷியலான ஒரு விஷயம். ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, புறத்துல
பல பல சூழ்நிலைகள் கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஒரு லைவா மாறிட்டே இருக்கு இல்லையா. அப்போ நம்ம அகத்துல வந்து என்ன விதமான ஒரு எப்படி சொல்றது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்குள்ள எப்படி இருந்தாலும் நம்ம அதுல வந்து நம்ம சுதந்திரமா இருக்கிறதுக்கு இந்த புரிதல் மூலமா நம்ம கத்து என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம ஹேண்டில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, புறத்துல சூழ்நிலைகள் வந்து மாறினாதான் முதல்ல மாற்றங்கள் வந்து நம்மளால உணரும். இப்போ என்ன ஆகுதுன்னா புறத்துல என்ன மாறினாலும் நம்ம உள்ளுக்குள்ள வர்ற ரிஃப்ளெக்ஷன்ஸ வந்து நம்மளுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சிருது. நம்ம அமைதியா சுதந்திரமா ஒரு ஒரு அது விட்டுறும் போது என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம்ல, அது வந்து ஒரு புறத்துல வந்து 100% இருக்குது, அதுல 1% தான் ஸ்கோப் இருக்குன்னு வச்சு அந்த 1% வந்து நம்ம வந்து தப்ப விட்டுறாம சரியா செய்யும் பொழுது என்ன ஆகும், புறத்துல நாம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலேஷன்ஷிப்போ அல்லது ஒரு எந்தோ ஒண்ணு அவங்க மாத்த முதல்ல அவங்கள மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து நமக்கு நமக்குள்ள எப்படி சுதந்திரமா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம என்ன பண்ணணும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப வந்து என்ன ஆயிடுதுன்னா புறத்துல உள்ள சீன்ஸ் மாறுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு ஒரு ஷிஃப்ட் கிடைச்சது, நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு மைண்ட் செட் வந்து அந்த சேஞ்ச் அந்த உள்ளுக்குள்ள அந்த ஃப்ரீடம் நம்ம வந்து ஃபீல் பண்ணும் போது அந்த விடுதலையோட இருக்கும் பொழுது நம்மளுக்கு எது பண்ணணும் எது பண்ண தேவையில்லைங்கிறது புரிஞ்சது. அப்போ என்ன ஆகுதுன்னா புறத்துல உள்ளது மாறணும் அப்படிங்கிற நம்ம கெஞ்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கட்டாயம் அந்த பிடிவாதம் அதவே நம்ம விட்டுறோம். நீ மாறினாலும் சரி மாறாட்டியும் சரி எனக்கு நேவிகேட் பண்ண தெரியுதுன்னு நம்ம மூவ் ஆகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இவென்ச்சுவலா நாம அதை எதிர்பார்க்கல ஆனாலுமே புறத்துல சில விஷயங்கள் மாறுது, ரீஅரேஞ்ச் ஆகுது. ஆனா அது ரீஅரேஞ்ச் ஆனாதான் அது புறத்துல மாறினாதான் நமக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது, பட் அந்த மாற்றங்களும் நடக்கதான் செய்யும். சோ அதனால என்ன நினைச்சிடறோம்னா ஏதோ நம்ம தான் உள்ளுக்குள்ள எதையோ பண்ணி பண்ணி நம்ம வெளியில கிரியேட் பண்ணணுங்கிற மாதிரி நினைச்சிடறோம். ஆக்சுவலா வெளியில என்ன நடந்தாலும் எனக்கு அதை பத்தி இது இல்லைன்றத கீழே போட்டுட்டு என்னால என்ன முடியும் அதை மட்டும் நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்னு அதே டிராப் பண்ணும் பொழுது எல்லாமே வந்து ரீஅரேஞ்ச் ஆகுது. அதுக்கு ஒரு விளைவு இருக்கும் இல்லையா, அது ரீஅரேஞ்ச் ஆகுது. பட் அந்த அந்த மாறுறதை வச்சு நம்ம நம்மளோடத வந்து கேலிபர் பண்ணிக்கிறோம். சோ நீங்க அகத்தை நல்லா வச்சுக்கிட்டு புறத்தை சரி பண்றதுக்கு வந்து நிச்சி செய்ய வேண்டாம். அகத்தை பொறுத்த வரைக்கும் அங்க நம்மளுக்கு வந்து என்ன நீங்க இந்த புரிதலை சரியா உள்வாங்கிருக்கீங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா இந்த அட்டன் பண்றீங்க உங்களுடைய பேசுறதுல இருந்து எனக்கு புரியுது உங்களுக்கு ஓரளவு அந்த புரிதல் ஏற்பட்டுருச்சுன்னு. சோ அதை வந்து நீங்க உறுதிப்படுத்திக்கங்க. ஞான மலர்வுன்னு ஒரு சீரீஸ் இருக்கு. சோ அதுல போனோம்னா நம்ம எதனால நம்ம வந்து நம்ம அந்த புரிதலை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குங்கிறத நம்ம அதுல புரிஞ்சு அப்போ அதை முட்டுட்டு நீங்க கம்ப்ளீட்டா இந்த அகத்தை சரி பண்ணி வச்சு புறத்துல அப்படி ப்ரொஜெக்ட் பண்றது அதெல்லாம் வந்து வேலை இல்லாத வேலை. அதை நீங்க என்ன வித்தியாசம்னா பாதை இருக்கிற பாதை எல்லாத்தையும் விட்டுருன்னு சொல்றதுதான் இந்த பாதை. இது புதுசா ஒரு பாதை கிடையாது. அப்போ அவங்க சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு மேனிபெஸ்டேஷன் டெக்னிக் மாதிரி சொல்லுவாங்க. ஆமா நம்ம பண்ணலாம். அப்போ அதை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி அவுட்புட் எடுக்கிற மாதிரி அதை பெர்மனண்டா நம்ம வந்து பண்ணவும் முடியாது. சோ அது அது ஒரு விதமான நடக்க மாட்டேங்குது நடக்கல இல்ல விட்டுருங்க அது பண்ண முடியாது அது தேவையும் இல்ல இல்லையா. சரிங்க மேடம் தேங்க்ஸ். ஆமா உலகமே இருட்டா இருக்கும் போது நம்மளுக்கு வெளிச்சம் நம்ம கையில ஒரு டார்ச் இருந்ததுன்னா நம்ம வழி நமக்கு தெரியும் இல்ல அவ்வளவுதான். அதே மாதிரி ஆழ்மானது வந்து சாக்கடை அல்லது வந்து கோயில் அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. சாக்கடையா இருக்கிறதும் டிவினிட்டி தான் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். என்னென்ன இயல்புகள் இருக்குதோ எல்லாமே டிவினிட்டி தான். நமக்கு தேவையான இயல்புகள் தேவையில்லாத இயல்புகள்னே சொல்ல முடியாது, அது சூழ்நிலை. சோ எல்லா விதமான இயல்புகளும் நமக்குள்ள இருந்தாதான் நம்மளால ஒரு சூழ்நிலையை வந்து ஏன்னா சூழ்நிலை எப்படி வரும்னே நமக்கு தெரியாது. அது வரும்பொழுது நம்மளால ஹேண்டில் பண்ணக்கூடியது வந்து எல்லா விதமான ஒரு இயல்புகளும் இருக்கும்போது தான். சோ நமக்கு இயல்புகள் அது நமக்கு என்னென்னலாம் கொடுக்கப்பட்டிருக்கோ எல்லாமே ஒரு கிஃப்ட் தானே. சோ நாம எப்படி யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்துதான். ஒரு பியூட்டிஃபுல்லான இது நம்ம கையில இருந்தா கூட அதை கேவலமா கூட பயன்படுத்தலாம். அதனால நம்ம எப்படி அதை வந்து பயன்படுத்துறோங்கிறது தான் நம்ம கை. அதனாலதான் நிறைய கஷ்டங்கள் வர்றது கூட வரங்கள் தான், சாபங்கள் கூட ஒரு விதமான வரங்கள் தான் அப்படின்னு அதனாலதான் நம்ம அம்பிகா சொல்லு. எஸ் மேம். மேம் எனக்கு என்ன க்வெஸ்சன் தான் மேம், இப்போ
வந்து நமக்கு ஒரு இயல்பு இருக்கு, அந்த இயல்புனால ஒரு இமோஷன் வருது. நான் இயல்பையும் அக்செப்ட் பண்ணிட்டேன், இமோஷனையும் அக்செப்ட் பண்ணிட்டேன். அந்த இமோஷன் அக்செப்ட் பண்ணிட்டு நான் அடுத்து ஒரு ஆக்ஷன்ல இறங்கணும் அப்படின்றது நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்னோட இந்த பத்தி யூஸ் பண்ணி. அந்த ஆக்ஷனை நான் கன்சிஸ்டண்டா கொண்டு போகும்போது திருப்பி திருப்பி இந்த இயல்பு வருது. நான் அந்த இயல்புனால வந்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன், திருப்பி வந்து எனக்கு படிக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி எப்படி மேம் கொண்டு வர்றது? உங்களுடைய எந்த இயல்புனால நீங்க கன்சிஸ்டண்டா இல்லைன்னு நினைக்கிறீங்க? எனக்கு நான் வந்து சோம்பேறி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எல்லா நான் புக் எல்லாம் எடுத்து வச்சிருவேன். ஆனா நான் புக் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நான் ஏதாவது படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தாட் வேற எங்கேயாவது போகும், இல்லைன்னா வந்து வேற வேற ஆக்ஷன்ஸ் வந்து நான் இப்பதான் இதான் ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி டைம்ல நான் என்ன படிக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல பண்ண முடிய மாட்டேங்கிறேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம எப்படி கொண்டு வரோம்? இப்போ முதல்ல என்ன ப்ராப்ளம் நம்ம புரிஞ்சுப்போம். நீங்க சொன்னது வந்து எனக்கு கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றது எப்படி, எனக்கு கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டேன்றீங்க, கரெக்டா? ஆமா ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறீங்க, அது முக்கியம் தெரியுது, அதை செய்யும் பொழுது டிஸ்ட்ராக்ட் ஆயிடு, திருப்பி அதை எடுத்து வைக்கிறீங்க, திருப்பி வேற விஷயத்த வந்து எடுத்துட்டு உட்காந்துங்க. அப்போ செம்ம கன்சிஸ்டன்டா இருக்கீங்க இல்லையா, கன்சிஸ்டன்டா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு உங்களுக்கு புரியுதா? ஒரு வாட்டி டிஸ்ட்ராக்ட் ஆனா ஓகே, ரெண்டு வாட்டி டிஸ்ட்ராக்ட் ஆனா ஓகே, பத்து வாட்டியும் டிஸ்ட்ராக்ட் ஆறோங்கிறது தான் வந்து என்னன்னா வந்து நம்ம கன்சிஸ்டண்டா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கோம் இல்லையா. சோ கன்சிஸ்டன்சி இல்லைன்னு நம்ம நீங்க புரிஞ்சிருக்கீங்க பாத்தீங்களா, முதல்ல வந்து அது வந்து ஒரு தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். யூ அக்ரி? அதாவது நான் படிக்கிறதுல கன்சிஸ்டன்சி இல்ல, டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுல கன்சிஸ்டன்சி இருக்கு. சோ கன்சிஸ்டன்சிய டெவலப் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு கிடையாது. கன்சிஸ்டன்சி சூப்பரா இருக்கு. ஓகே, உங்களுக்கு வேணுங்கிறதுல நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கு, அதாவது உங்களுக்கு வேணுங்கிறதுல உங்களால ஃபோகஸ் பண்ண முடியல. பட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கறது வந்து என்ன, ரெப்பட்டிவ்னஸ். ரெப்பட்டிவ்னஸ் வந்து இல்ல, நான் அதுல கொண்டு வரணும்னு பட் அதுதான் உங்களுக்கு நல்லாவே வந்து ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்கல்ல, கன்சிஸ்டன்ட்லி யூ ஆர் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட். சோ கன்சிஸ்டன்சி இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். சோ நம்மள நாம புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஓகே, அப்ப என்ன என்ன பிரச்சனை? எனக்கு வேணுங்கிற விஷயத்த நான் எடுக்க மாட்டேங்கிறேன். அப்போ அது ஏன்? ஏன்னா உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற விஷயத்த விட மத்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து உங்களை நல்லா ஃபீல் பண்ண வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூடியூப் எடுத்துட்டோ அல்லது ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதோ அல்லது வேற எதையோ எடுத்துட்டு இருக்கிறதோ பண்றதோ உங்களுக்கு ஒரு டெம்பரரியா வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவோம், உடனே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது இல்லையா, ஒரு ரிலாக்ஸேஷன். இப்போ நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம படிக்கும் பொழுது படிச்ச உடனே நம்மளுக்கு வந்து உடனே வந்து அது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்காது, அது மொக்கையாதான் இருக்கும். அப்போ நம்ம அதை படிக்கும் பொழுது லாங் டேர்ம் ஃப்ரேம்ல பார்க்கும் பொழுது இதுதான் சரியானது. அப்போ லாங் டேர்ம்ல இதை நான் வந்து பண்ணும் பொழுது அப்போ எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா, நான் என்ன ஒரு எக்ஸாம் எழுதுறேன், ஏதோ ஒரு அவுட்கம் வருது, அப்போ நான் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன், அது எனக்கு முக்கியம். அப்போ அது எனக்கு முக்கியங்கும் போது இப்போ நான் ஷார்ட் டேர்மா இம்பல்சிவா இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் உடனே உடனே வர்ற சந்தோஷத்தை எல்லாத்தையும் வேண்டான்னு நான் விட்டுட்டு இது வந்து இமீடியட்டா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, எனக்கு நல்லா தெரியுது, ஆனாலும் லாங் டேர்ம்ல இதுதான் எனக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு வாட்டியும் அந்த இன்ஸ்டன்டா அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த டோபமீன்காக தான் அலையிறோம் நம்ம எல்லாருமே. நம்ம அந்த டோபமீன் கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுவோம், நமக்கு வி ஃபீல் குட். சோ அதுக்காக அந்த குட்டி குட்டி மோட்டிவேஷன் அந்த இதுக்குள்ள போகாம இப்ப அவர் சொன்னார் இல்லையா, அன்ஈஸியா இருக்கு, அப்போ படிக்கும் போது கடுப்பா இருக்கும், மொக்கையா இருக்கும், அதுதான் நேச்சுரல். அப்போ சரி, இப்போ இதை இன்ட்ரெஸ்டிங்கா நான் எப்படி மாத்திக்கலாம், ஒரு 20 minutes நான் வந்து ரீட் பண்ணிட்டு ஒரு 5 minutes பிரேக், இல்லது இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் வேற மாதிரி எப்படி அணுகலாம், இந்த சப்ஜெக்ட் நான் எப்படி ஆக்சுவலா அப்ளை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதை நீங்க எப்படியெல்லாம் வந்து நீங்க வேற வேற மாதிரி எடுத்துக்கலான்னு ஒரு கியூரியாசிட்டியோட போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து நீங்க அதுல கொஞ்சம் அந்த உங்களுக்கு அந்த அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது, நம்மளுக்கு உடனே வர்ற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இதுல நம்மளால இன்வால்வ் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சிட்டாலே, இப்போதைக்கு உங்களுக்கு தெரியல, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களால முடியாதுன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஒரு 1 hour அந்த மாதிரி நீங்க ஒரு 20 minutes வந்து ஒரு 3 blocks எடுத்தீங்க அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இட்ஸ் ஓகே, ஐ எம் ஆல்சோ என்ஜாயிங், இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்களே ப்ரெசென்ட் பண்ணு. அப்போ அந்த மொமெண்டமே உங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்,
நீங்க அதை ப்ரோக்ரஸ் பண்ண பண்ண சி நம்மளுக்கு எதுவுமே பிடிச்ச விஷயத்த நமக்கு இன்னும் நிறைய பண்ணணும் தான், சாரி நம்மளுக்கு வர்ற விஷயத்த நம்ம இன்னும் நிறைய பண்ணணும் தான். நம்மளுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு அது வராதுன்னு நினைக்கிறதுனால நீங்க அதை அவாய்ட், உங்களுக்கு அது வருது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் பி நேச்சுரலி உங்களுக்கு ரெலவென்டா இருக்கா? புரியுதா? ஆக்சுவலி நீங்க சொன்னது எனக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுது. லைக் நான் இப்பயுமே மனசுல இருந்து வர ஒரு தாட் எப்படி இருக்குன்னா நமக்கு அது வராது இல்ல, நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இல்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டே இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நான் இப்பெல்லாம் வருது, நான் இப்போ ஒரு இது படிக்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு டிஸ்டார்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது வீடியோஸ் ஏதோ பார்க்கும்பொழுது ஐயோ நம்ம தப்பு பண்றோமே அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். லைக் நம்ம படிக்காம வந்து இது பண்றோமே அப்படிங்கிற ஒரு இமோஷன்ஸும் வரும். இந்த புரிதலுக்கு அப்புறம் அந்த இமோஷன்ஸை ஹேண்டில் பண்றோம். பட் அந்த திருப்பி வந்து நான் ஆக்டிவ்லயே கரெக்டா எப்படி வர்றது அப்படிங்கிற டவுட் இருந்து நவ் சம்வாட் ஓகே. நான் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஐ வில் பீ டிஃபரண்ட். நமக்கு வந்து வராது அப்படின்னு நினைக்கிறோம்ல, நான் வந்து உங்களை வந்து பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணல, இல்லம்மா உனக்கு வரும் அப்படி சொல்லல, வராதுதான், புதுசா வர்றது எதுவுமே வராதுதான், நாலு வாட்டி பண்ணாதான் வரும், அதுதான் யதார்த்தம். நமக்கு நாலு வாட்டி பண்றதுக்கு முன்னாடியே வரணுங்கிற மாதிரி எல்லாம் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு நீங்களே பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே சொல்ல தேவையில்ல, நம்ம நம்பிக்கையே தேவையில்லை. ஆனா நாலு வாட்டி பண்ணாதானே வரணும், வர்றதுக்கான இதுவே தெரியும். சோ அதுக்கு வாய்ப்பு கொடுங்க, கியூரியஸ் ஆகணும். உண்மையிலே வந்து உங்களுக்கு அது வருமா வராதான்னு உங்களுக்கு இப்ப தெரியல, வருதான்னு பாருங்க. அதுக்கு நீங்க அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாலு வாட்டிய ஒரு நாலு பிளாக் ஆஃப் 20 மினிட்ஸ் கொடுத்து பாருங்க அதுல, அவ்வளவுதான். சோ பட் இது வந்து மொக்கையாதான் இருக்கும், கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து நம்ம அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் இதுல இருக்காது, பட் லாங் டேர்ம்ல இது கரெக்ட் அப்படின்னு நம்ம அதை சூஸ் பண்றோம். அந்த சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, அதை ட்ரை பண்ணி பாருங்க. அது பண்ண அதுவுமே என்னால முடியும் முடியாது அப்படி இது பண்ணாதீங்க, நீங்க பண்ணுங்க. மத்தபடி கன்சிஸ்டன்சி இஸ் நாட் தி ப்ராப்ளம். நானும் ரொம்ப நாள் அப்படிதான், பட் கன்சிஸ்டன்சி இஸ் நாட் அவர் இஷ்யூ. ஓகே மேம், புறத்துல நடக்கிற செயல்களும் நிறைய தானாமே நிகழ்ற மாதிரிதான் இருக்கு. அப்ப அதுல வந்து நம்ம தானாமே நிகழ்ற மாதிரிதான் இருக்கு நிறைய செயல்கள். அதாவது ஒருவேளை யங் ஏஜ்ல இருந்தா நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அப்ப நம்ம முயற்சி நிறைய பண்ணுவோமோ என்னமோ. இப்ப வந்து நம்ம எங்களுக்கு அந்த அளவுக்கு என்னமோ முயற்சி பண்ணி எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா தானாவே நிகழ்ற மாதிரி தான் இருக்கு. எதுலயும் நம்மளுடைய முயற்சி இல்லைன்னா அது தானாவே நிகழ்து அப்படிங்கிற மாதிரிதான் இல்லைங்களா? அப்ப தானாவே நிகழ்ற நிகழ்வுல எல்லாம் செயல்கள்ல நிறைய செயல்கள் அப்படி நிகழ்ந்த அப்படி அதுல வந்து எது நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் அது வந்து எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அப்படின்னு அத கரெக்ட் பண்ண முடியலாம, இதுதான் இப்படி போகணும்னு நினைக்கிறேன். கரெக்டா இல்லம்மா, நீங்க கேக்குறது சரியா. தானாகவே நிகழ்ற நிகழ்வுகள் செயல்கள் நிறைய இருக்கு. அப்ப அதுல வந்து எப்படி நிகழ்ந்தாலும் அது நல்லது கெட்டது, அதாவது பிளஸ் பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவ் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அது வந்து நம்மளுடைய நன்மைக்காக தான், நமக்கு ஏதோ கத்து கொடுக்க தான் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? புற நிகழ்வுகள்லையும் அதுல வந்து நம்ம முயற்சி பண்ணி அதை வந்து நெகட்டிவா இருந்தா வேணாம் அதை பாசிட்டிவா மாத்துறதுக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாம எது இப்போ புறத்துல வந்து 95% ஹேப்பனிங் தான் நடக்குது. ஆனா ஒரு 5% நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது நாம செய்ய வேண்டிய டூயிங் பார்ட்டும் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸாக்டா ஸ்பெசிபிக்கா ஒரு எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் சொல்றதுக்கு. இப்போ ஹைப்போதெட்டிக்கலா நம்ம வந்து புரிஞ்சுட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. நீங்க எக்ஸாக்டா இப்போ வந்து எல்லா விஷயமே வந்து நம்மளை சுத்தி வந்து அதுவா தானே நடக்குது, அது எல்லாமே நம்மளுடைய நன்மைக்கே சொல்லணுமானா அப்படி கிடையாது. உண்மையிலே ஒரு வெளியில நடக்கிற விஷயங்கள் நமக்கு கடுப்பு ஆகுது அப்படின்னா நமக்கு அது டிஸ்டர்ப் ஆகும், ஆகணும் இல்லையா, நமக்கு ஆகுது இல்லையா, ஆகாம இல்ல. சோ இதுல வந்து யதார்த்தமா இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நீங்க யதார்த்தமா என்னன்னு ஸ்பெசிபிக்கா இல்ல, எனக்கு வந்து அப்படி ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்ல தோணல மேடம். இப்ப வந்து அப்படியே டிஸ்டர்ப் ஆனா கூட அது நமக்கு நல்லது பலூன் பறந்துருது, அதை பார்த்துட்டு பின்னாடியே ஓடுறா, அப்ப தானா ஓடுறா, அம்மா கவனிக்கல,
அந்த குழந்தை ஓடுறத நீங்க பாத்து உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் வருது, அச்சிச்சோ இந்த குழந்தை ரோட்ல போயிட்டு எதையுமே பார்க்காம, இப்போ நமக்கு வர்ற பதட்டம் எல்லாம் வந்து தானா வர்றதுதான், அதுல ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல அப்படின்னு இருந்துருவீங்களா? இல்ல நீங்க ஓடி போய் நீங்க எதையுமே பாக்காம பண்ணாம நீங்க ஓடி போய் அந்த குழந்தைய போய் கை பிடிக்க ட்ரை, குழந்தைய போய் பிடிக்கதான் ட்ரை பண்ணுவோம். பதட்டம் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு குழந்தைய பிடிக்கதான் ட்ரை பண்ணுவோம். பதட்டம் வந்தது இக்னோர் பண்றேன் அதெல்லாம் எதுவுமே நடக்காது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனித இயல்பு வந்து நம்ம போய் பாப்பீங்க இல்லையா, அப்ப வந்து அது நல்லதுக்கு தான், குழந்தை வந்து அதுவா புறத்துல அதுவா நிகழுது, அது நல்லதுக்கு தான் நிகழுது, அந்த குழந்தை போய் எங்கயாவது டிச்சில விழுந்தா கூட நல்லதுக்கு தான், அப்பெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி பண்ண மாட்டோம். நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணி, இந்த மாதிரி விஷயத்துல நமக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது, ஆனாலும் நீங்க ஓடுவீங்க. நீங்க ஓடுற வேகத்துக்கும் அது ஓடுற வேகத்துக்கும் தாக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கால்குலேஷன் கூட இருக்காது, ஆனா நீங்க செயல்ல இறங்கிருவீங்க இல்லையா? அது மாதிரி சில சமயம் நமக்கு அந்த வெளியில இப்ப சில பேர் பண்றது ஒரு ஒரு சரியில்லாம இருக்கு அப்படின்னா, சரி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறது வந்து கரெக்ட் தானே, அதை நீங்க வந்து நல்லதுக்குதான் நல்லதுக்குதான்னு நீங்க வந்து அப்படியே போகணுங்கிற கட்டாயம் கிடையாது, ஃபார்முலா கிடையாது. இப்போ உங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் வர்றாங்க, அவங்க ஒரு ஒரு தகாத முறையில சில விஷயங்கள் பண்றாங்க, குப்பை அப்படியே நடு வீட்டுல போடுறாங்க அப்படின்னா தானா வர்றாங்க அப்படிதான் இருக்காங்க அப்படி இல்ல, நீங்க பெரியவங்க நீங்க சொல்லலாம், கெஸ்டாவே இருந்தா கூட இல்லமா அதை எடுத்து குப்பையில போடுன்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா சொல்லணும் இல்லையா? சொல்லணும் சொல்லணும், அது சாரி அது நம்மளா பண்றது. சோ அந்த பொறுப்பெடுத்துக்கிறது வந்து நம்ம வந்து அந்த நல்லதுன்னு ஏத்துக்கிட்டு அப்படியே உட்காந்து ஒண்ணும் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு குளிர்காயற மாதிரி உள்ளதா, இல்ல நம்ம அனீசியா இருக்கும். இப்ப நீங்க வந்து வீட்டுக்கு வந்து விருந்தால் ஏமா குப்பையை அங்க போடுறிய எடுத்து போடுன்னு சொன்னா அனீசியா தான் இருக்கும், ஆனா கூட அந்த அனீசினஸ் நீங்க கண்டுக்காம எது கரெக்டோ அதை செய்யறீங்க பாத்தீங்களா, அதுதானே கரெக்ட். ஆனா அந்த மாதிரி போகும்போது தானா நிகழுது அப்படின்னு நினைச்சு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு இருக்க மாதிரி. அப்போ நீங்க அங்க உங்களுக்கு ஒண்ணுமே ஸ்கோப் இல்லைன்னா நீங்க ஒண்ணும் பண்ண ஸ்கோப் இல்லம்மா. நீங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வேண்டி எனக்கு என்னன்னு நீங்க வந்து இப்ப அகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பங்களிக்காம நீங்க வெளியில அதாவது அது எல்லாமே ஓகேன்னு ஏத்துக்கிறது வேற, இப்ப பொறுத்த வரைக்கும் நீங்க பங்களிக்கிறதுனால பிரச்சனை அதிகமாகுதுங்கிற சூழ்நிலையில நீங்க எனக்கு என்னன்னு, நீங்க இப்ப உங்க வீட்லயே சின்ன பசங்க இருக்காங்க முட்டி மோதி சண்டை போட்டுருக்காங்கன்னா கூட நம்ம போய் உள்ள போய் அதை வந்து விவாதிக்க தேவையில்லை பெருசுப்படுத்த தேவையில்லை, அவங்களே சார்ட் அவுட் பண்ணிக்கட்டும் சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல வந்து அவங்களுடைய அந்த இதுக்கு ஒரு நம்பிக்கையோட நீங்க அவங்களுக்கு ஸ்டார்ட் அவுட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க பெரியவங்க தான் புத்தி இருக்கு அப்படின்னு நீங்க விலகி இருக்கீங்க இல்லையா, அது வந்து ஒரு பொறுப்பான செயல் தான். நீங்க அதுல வந்து வேண்டாம் விலகி இருக்கிறதுமே ஒரு செயல் தான். இல்ல நீங்க ஓவரா போயிட்டு இருக்கு, நீங்க போய் ரெஃபரி பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னா, அப்போ நம்ம வந்து ஒதுங்கி இருந்தாலே நல்லது அப்படின்றதெல்லாம் இல்லாம நீங்க அங்க போய் நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லும் பொழுது அதுதான். சோ சூழ்நிலையும் உங்களுடைய அந்த நம்ம தகுதியும் சூழ்நிலையும் தான் அதை வந்து முடிவு பண்ணுது. அதுக்கு வந்து ஒரு ஹைபோதெட்டிக்கலா கரெக்ட் ராங்ங்கிற ஆன்சர் கிடையாது இல்லையா, ஆன்சர் இருந்தா அது தப்பு இல்லையா. இப்ப நம்ம அதுவே இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ப்ராபப்ளி அப்ப நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறது தான் அங்க குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்த சூழ்நிலையா இருக்கலாம், அப்ப நம்ம கொஞ்சம் வெளியில வந்த பிறகு பெட்டரா இருக்கலாம். அப்போ நீங்க அப்படி பண்ணுங்க. சோ என்னன்னா நம்ம உங்களுக்கு தெரியும் எது சரி தவறு, பட் அது இப்படி இருந்தா இது அப்படி இருக்க இப்படி இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காது, எல்லாம் இருக்கு. நம்ம ஸ்கோப்பே கம்மி தான், புறத்துல நம்மளோட ஸ்கோப்பே ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த அந்த இருக்கிற ஸ்கோப்ல நம்ம வர்ற பால நம்ம ஒழுங்கா பேட் பண்ண, நம்மளுக்கு கிடைக்கிறதே ஒரு இன்னிங்ஸ் தான் வச்சுக்கோங்களேன், நம்ம வர்ற பால ஒழுங்கா அடிச்சா போகும். அம்பிகா நீங்க ஏற்கனவே ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி இருந்ததேன், ஒன் மோர் என்னன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சோ ஐம் அ லைஃப் கோச் கேரியர் கோச். ஸோ இந்த நம்ம மெயின் ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னா அதாவது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையா நம்மளுடைய நம்மளை பத்தி நாம புரிஞ்சுக்கிறது தான் எல்லாத்துக்குமான ஒரு தீர்வா அமையுது அப்படிங்கிற இந்த பகவத் ஐயாவினுடைய புரிதல் அடிப்படையா வச்சு மத்த இப்போ புறத்துக்கு தேவையான விஷயங்களை ஹேண்டில் பண்றது, இப்போ கோல் செட்டிங்கா இருக்கட்டும் ப்ரொகாஸ்டினேஷன் அல்லது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வாட் எவர் இட் இஸ், அதுக்கெல்லாம் வந்து வெஸ்டர்ன் மொடாலிட்டியில வந்து
ஐ எம் ட்ரெயின் டு. ஆனா அடிப்படையா நம்மளோட புரிதலுக்கு, அகத்துக்கான புரிதலுக்கு ஐயாவினுடைய புரிதல், இதுதான் இந்த காம்பினேஷன் தான் வந்து யூனிக் காம்பினேஷன் நான் கோச்சிங்ல யூஸ் பண்றேன். சோ இப்ப இந்த கோச்சிங் வந்து எப்படி அப்படின்னா, இப்ப பர்சனலான சில இஷ்யூஸ் இருக்கு, நம்ம வந்து பொதுப்படையில நம்மளால டிஸ்கஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அல்லது ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் தேவைப்படுது. ஸோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், ரொம்ப ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து நெருக்கடியா இருக்கு, ஒரு நேரடியா ஓகே நம்ம வந்து இது ஓகேயா ஓகே இல்லையான்னு கொஞ்சம் அந்த பேஸ் கொஞ்சம் வந்து நிதானமா எடுத்திருக்கு, உதவி தேவைப்பட்டது அப்படின்னா தாராளமா வந்து நீங்க வந்து இந்த கோச்சிங் வந்து நீங்க எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் அது தேவையானா கண்டிப்பா தேவை. புரிதல்ங்கிறது வந்து ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு, இந்த மாதிரி செஷன்ஸும் நிறைய அவைலபிளா இருக்கு. ஸோ அது மூலமாவே வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். பட் நமக்கு ஹேண்ட் ஹோல்டிங் வேணும், ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா வந்து நம்ம கோச்சிங்கோட ஹெல்ப்பும் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து, நான் சாட்ல வந்து என்னோட நம்பர் போடுறேன், நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அந்த லைஃப் கோச்சிங், பெய்ட் லைஃப் கோச்சிங் ஆப்ஷன்ஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ அது வந்து ஒரு லைஃப் லாங் அந்த மாதிரிலாம் கிடையாது, 3 to 6 months யூ வில் பி ஒர்க்கிங் டுகெதர். உங்களோட என்ன பர்டிகுலர் இஷ்யூ அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு யூ வில் பி மூவிங். ஸோ இதுதான். அண்ட் என்னெல்லாம் நமக்கு வந்து புரிஞ்சிருக்கோ, நம்ம புரிஞ்சது இவ்வளவுதான் அப்படிங்கறதோட நம்ம வந்து அடுத்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு புறத்துல ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு செயல்படும் பொழுதுதான் இன்னுமே நிறைய சூழ்நிலைகள் வரும், இன்னும் நம்ம மைண்ட் எப்படி எப்படிலாம் ரியாக்ட் ஆகுதுங்கிறது தெரியும். சரி நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் மேம்படுத்திக்கலாம். அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சரி பண்றதுக்கோ மேம்படுத்துறதுக்கோ அங்க ஒண்ணுமே கிடையாது. அந்த வேலையை கம்ப்ளீட்டா ஒரு சின்சியரா அதை அப்ரோச் பண்ணி, அட்டென்டிவா அதை இது பண்ணிட்டு, அதை முடிச்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு புறத்தை நோக்கி போக ஆரம்பிக்கணும். அப்பதான் த ரப்பர் ஹிட்ஸ் த ரோடு, அப்பதான் நம்ம வந்து ஒரு ரியலா யதார்த்த வாழ்க்கைக்கு நம்ம போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த வாழ்க்கையில வந்து நம்ம என்னென்ன வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வருதோ அதை நம்ம வந்து இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இல்லது கோச்சிங் மூலமா வந்து வி கேன் டேக் ஹெல்ப். பட் அதர் தன் தட் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்ல உங்களோட சர்க்கிள்ஸ்ல வந்து இதை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஐயாவினுடைய புக்ஸ் PDF-ஆ இருக்கு ஆன்லைன்லயே, அந்த மாதிரி வந்து இந்த விஷயங்களை வந்து ஒரு மாதிரி ஃபெனட்டிக்கா நம்ம வந்து அடுத்தவங்க குத்துறது கிடையாது. பட் ஜஸ்ட் லைக் தட் நம்மளுடைய சம்டைம்ஸ் எதுவுமே சொல்ல தேவையில்லை, நம்ம இருக்கிற நம்ம செயல்படுற விதத்தை பொறுத்தே நம்ம வந்து சில பீப்புள் வில் கெட் கியூரியஸ் அண்ட் தே வில் ஆஸ்க். அப்போ நீங்க லீட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்க வந்து அதுக்கு வந்து கிளாரிஃபை பண்ண, நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க வந்து ஷேர் பண்ணி நீங்க வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கான பயணத்தை நோக்கி எல்லாரும் பயணிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள், விண்ணப்பம், விருப்பத்தோட இந்த செஷன் நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நான் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.